அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருடைய இளைய சரணம். என் பேர் பாலசுப்ரமணியம். சமூகத்தில் மூப்பான அழைப்பாங்க. அடுத்து ஆழ்வார் திருநகர் தேனமிட்டு சமூக சங்கத்தில் பொருளாளராக இருக்கிறேன். இப்போ வள்ளலாரை பற்றி ஒரு சிறு சில செய்திகள். தமிழ்நாட்டில் ஆன்மீகவாதிகள் நிறைவே தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் வள்ளலார் மாத்திரம் அவராக பிறக்கலை, வெளியினால் பிறக்கலை. அவர் சொல்லும் பொழுது என்னை ஆண்டன் அனுப்பினான்னு சொல்கிறார். ஆண்டனால் அனுப்பப்பட்டார் வள்ளலார். ஒரு பாடல் அவரே தெரிவிக்கலார். அகத்திய கருத்து புறத்து உள்ள அனைவரையும் ஜெகத்தை திருத்தி சமூக சங்கத்தை அழைவித்தட அவர் மிகத்திய பலத்தை பெற்று மகிழ்ந்திருக்கின்றே இந்த என்னும் அறிக்கையொற்றேன் அருளை பெற்றேன்கிறார். அதாவது மக்களில் அகத்திய கருத்து புறத்து எடுத்து சொன்னால் மனதிருத்திய எண்ணங்கள் இருந்தால் கூட நல்ல உபரம் நடிக்கிறது. மக்கள் மூன்று விதமாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்க, அவனை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர் வந்து ரொம்ப கெட்டவங்க, அவனை திருத்த முடியாது. நம்மளாம் இடைப்பட்டவர்கள். நம்ம ரொம்ப நல்லவங்க இல்லை, ரொம்ப கெட்டவங்க இல்லை. உள்ளத்தில் மனதில் ஆசை இருந்தால் கூட புறத்தில் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் சொல்ல மாட்டேன், நல்ல போல் நாம் நடிப்போம், அப்போ தான் மறைவு தெரியும். நம்ம திருத்த வள்ளலாரும் வந்தாலும் அகத்திய கருத்து புறத்து உள்ளது வள்ளலாரையும் ஜகத்தை திருத்தி சமூக அடையத்தலன்னு சொன்னார். திருத்தது எப்படின்னா சமார சங்கத்துக்கு யாரால் வந்துடும், யாரும் வந்துடக்கூடாது, வந்துருந்ததில்லை. இப்போ டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் படிக்கணும். அப்புறம் சமார சங்கத்துக்கு வரணும்னு சொன்னால் மூன்று தகுதி வைக்கிறார் வள்ளலார். முதல்ல புலைகளை தவிர்த்தவர்கள், அதாவது மாமிசம் சாப்பிடாதவங்க. ரெண்டாவது காமக்ரோதம் ஏற்படும் பொழுது ஞானர்கள் தடுத்து கொள்வார், ஞானம் தடுத்து கொள்வது அவங்க. மூன்றாவது சமயமதமார்களை முற்றும் பற்றதை கைவிட்டவர்கள். இந்த மூன்று பேர் தான் சமயத்தால் தகுதி உள்ளவர்கள் சொன்னார். பிறகு தயவுள்ளவங்களாம் சண்பகம் சார்ந்தவர் அப்படின்னார். தயவு இருக்கிறவங்க சண்பகம் சார்ந்தவர்கள், அருள் அடைந்தவர்கள் சண்பகம் அடைந்தவர்கள், சாகனம் சன்மார்கிறார். வரும்பொழுது பெருமாள் என்ன பண்ணுறாங்க, வந்தவங்களில் நான் வந்த காரணம் சொல்ல ரெண்டு பேர் தான், ஒருத்தர் திருமூலர் இன்னொருத்தர் வள்ளலார். திருமூலர் என்ன சொல்கிறாரு, என் நன்றாக படைத்தான் தன்னால் தமிழ் செய்ய மாறேன்னு சொன்னார். வள்ளலார் ஒருத்தர் தான், ஆனால் அனுப்பினா ஒருத்தர் தான் சொன்னார்கள். அது மாத்திரமில்லை, இதிலிருந்து வள்ளலார்களில் எத்தனை பேரும் யாராக இருந்தாலும் ஒரு நாள் இறந்த ஒன்று தான் சொன்னாங்க. அப்போ தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். வள்ளலார் ஒருத்தர் தான் மக்களாக பிறந்தவர்கள் இறந்து போக வேண்டாம், இருக்க முடியும், மனத்தை எதிர்க்கலாம்னு சொல்கிற வள்ளலார் ஒருத்தர் தான். மனமலா பொருளாங்கிற ஒரு வார்த்தை வள்ளலார் ஒருத்தர் தான் சொன்னார். அவர் அடைஞ்சு காமிச்சிருக்கிறார். அவர் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அவர் படித்து எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கலை, எல்லா ஞானமும் அவருக்கு தானாக வந்தது. ஒம்பது வருஷம் பாடல் பாடினார்கள், சிறந்த பலர்கள், விழுக்கமெல்லாம் தயவெல்லாம் அவருக்கு சிறு வயதிலே வந்துடுத்து. அவர் எந்த ஆசையும் இல்லாமல் இருந்தார்கள். இந்த பெருமாள் அவர்கள் நிறைய பாட்டு எழுதினாங்க, நம்மளாம் திருந்தத்தை எழுதியிருக்கிறாங்க. அவர் வந்து நம்மளாம் திருந்தத்துக்காக சன்மார்க சங்கம் ஏற்படுத்தினார்கள். சன்மார்க சங்கங்கிறது அங்கே சேர்ந்து சத்விசாரம், அதாவது அவர்கள் அடையத்துக்கு ரெண்டு வழி சொன்னார் வள்ளலார், பரவாரம் சத்விசாரம்னு சொல்லி. பரவாரங்கிறது பிறவர்களுக்கு நன்மை செய்கிறது, தயவு காட்டுறது, இறக்கம் கொடுக்கறது. சுவிச்சாரங்கிறது நாம் யார், இறந்து யார், விசாரித்து நம்ம நிறைய விசாரித்து அறிவு விளக்கம் பெறுறது. இதுதான் பெருமானுடைய நோக்கம். அதான் சங்கம் ஏற்படுத்தினார்கள். அருள் அடைந்து நாமெல்லாம் எவ்வளோ பூஜை பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், அபிஷேகம் பண்ணுறோம், ஆராதனை பண்ணுறோம், திருவிழா காட்டுறோம், தேர் எடுக்கிறோம், அல்ல குத்திக்கிறோம், எவ்வளோ செய்கிறோம், இதெல்லாம் அருள் அடைய முடியுமா அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் முடியாது. அருளாடு ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு, என்னென்ன ஜீவகாரண்யம் இறக்கம், தயவுனால் தான் அருள் அட முடியும், வேறு மார்க்கம் இல்லைங்கிறார் வள்ளலார். தயவு இருந்தால் அருள் அடையலாம், வேறு அடைய முடியாது. இது திருமணமான கருத்து பெருமாளுக்கு. மோட்டு தலைவர்களே ஜீவகாரண்யம் தான் சொல்லார். அதனால் எளிய மரத்தை வள்ளலார் நமக்கு காமிக்கிறாங்க. ஆனால் கல்லூரின்னு சொல்லிவிட்டு நம்ம கல் இல்லாமல் இருந்தால் நம்ம செஞ்ச பாவம் தான் நமக்கு வரும். பெருமாள் வந்து மரணத்தை வளரலான்னு சொல்கிறார் இல்லையா, வழிமுறை காட்டுறாங்க வள்ளலார்.
இந்த மாமிசம் உணவு சாப்பிடும் பொழுது அருள் அந்த கொழுப்பு சத்தானது வளமையில் கலந்து அகால மரணத்தை மாரடை பண்ணுற வியாதியெல்லாம் ஏற்படுத்தும், நீண்ட காலம் வாழ முடியாதனால தான் மாமிசம் உண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. அது ஆயுளை குறைக்கிறது மாத்திரம் இல்லை, பாதத்தையும் சேர்க்கும். இதுதான் வள்ளாளர் கருத்து, வேறு யாரும் அப்படி சொல்லலை. மற்றவெல்லாம் தன்னுடைய சங்கம் வளர்ந்தா போகிறோம், தன்னுடைய இயக்கம் வளர்ந்தா போகிறோன்னு நினச்சாங்க. வள்ளாளர் ஒருத்தர் தான், சங்கம்லாம் வளர்ந்தாலும் பரவாயில்ல, மக்கள் திறந்தவன்னு நினச்சோம் வள்ளாளர் ஒருத்தர் தான். அதனால் வள்ளாளர் கருத்தில் ஜோஹாரி ஒன்று தான், இறக்க ஒன்று தான். அப்படி வாழ் பாடல் பூராவுமே மனிதர்கள் இறந்து போகிறாங்களே ஒரே இயக்கம் வளர்ந்தான் அவருக்கு, அவர் அடைஞ்சிட்டார். அவர் வந்து பன்னெண்டு தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தவத்தின் பலனாக தேகத்தில் மாற்றம் ஏற்படுது. மண்டவலா பிறவன் வளர சொன்னாரே அடைமொழியான பல சந்தேகமாக இருக்குது. அவர் பதில் சொல்கிறார், அதுக்கு இந்த உடம்பு மர உடம்பு தான், புழுத்து போகிற உடம்பு தான், நோய் வளர்ப்பு உடம்பு தான், ஆனால் சன்மார்க்கத்தை சேர்த்தா இந்த உடம்பு நிச்சயமாக்க முடியும்னு சொல்கிறார். பொத்திய மலப்பிணிப்புழு குரம்பை தான் சித்தியல் சுதான்மாரை சேர்ப்பினால் நித்தியம் என்கிறவர்கள் சத்தியம் சத்தியம் என்கிறார், சத்தியம் சத்தியங்கிறார். அதனால் இந்த உடம்பு பொழுத்து போன உடம்பு தான், ஆனால் இதை வந்து மாற்ற முடியுங்கிறார். அதுதான் அவர் பெருமான் அப்படி மாற்றினாங்க. தவம் செஞ்ச பொழுது அந்த உஷ்ணத்தினால் உடம்பு வேதிக்கப்படுது. முதல்ல வந்து தேக மாற்றத்தில் முதல்ல சுத்தம்ன்றார். சுத்தம் சொன்னால் தன்மை என்னன்னு சொல்லார், நிழல் விழாது, வேர்வை கிடையாது, மலஜலம் கிடையாது, தோன்றும் பிடிக்கலாம் அப்படிங்கிறார். அவர் தான் அடைஞ்சினால அவர் வந்து ஒன்பது பேரை ஃபோட்டோ பிடிச்சாங்க, அவங்க ஃபோட்டோ விழலை. அதனால் வள்ளார ஃபோட்டோ கிடையாது பாருங்கள், எல்லாம் இருக்கிற படமெல்லாம் ஒரு முக்காடு விட்டு கேந்திர வள்ளாரில் இருக்கிற படம் இதுதான் தவிர அவர் உண்மையான உருவம் கிடையாது, எல்லாம் எழுதப்பட்டது தான். என்ன காரணம்னா அவர் தேவத்தை நிழல் விழாதனால அப்படி ஃபோட்டோ நமக்கு கிடைக்கிது, பெரிய ஆதாரம் இது. அடுத்தது பிரணஜாங்கிறார். பிரணஜாம் சொன்னால் அந்த தேகம் வந்து தோன்றும் ஆனால் பிடிபடாது, பிடிக்க முடியாது. விளக்கு எரியுது, நெருப்பு எரியுதுன்னு நெருப்பு பார்க்கலாம், ஆனால் பிடிக்க முடியாது. அதுபோல் அது பிரணதேகம்னு சொன்னார். கடைசியாக ஞானஜாங்கிறார். ஞானஜாம்னா தோன்றியும் இருக்கும் தோன்றாமலும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் அவர் அடைஞ்ச நிலைகள். அவர் 1874 ஜனவரி 30 மறைஞ்சா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஞானம் அடைஞ்சனால 1870 மறைஞ்ச ஏப்ரல் மறைஞ்சிடறார், காணாமல் போயிட்டார். அப்போ அவருடைய மாணாக்கர் வேளாங்கண்ணியார் மன்றார் சென்னையில் இருக்கிறார். அவருடன் கடிதம் எழுதுகிறார், நம் சன்னிதானம் எங்கே இருக்கிறது, இங்கே வருகின்றவர்கள் பல பல பேசுகிறார்கள், குபாராவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுகிறார். ஏன்னா ஒருத்தர் காணாமல் போனாருன்னா மக்கள் பல பேசுவாங்க இல்லையா, கடிதம் எழுதுகிறார். அதுக்கு அதிகாரத்தை விளாண்டது அறிக்கை வருது, நான் சேவை வெளிப்படையாக அஞ்ச வேண்டாம் அறிக்கை வருது. அதனால் பெருமாள் வந்து அடிக்கடி மறைஞ்சு போகிறதும் வரதான் இருந்தாங்க, இருந்துருக்கிறாங்க, பொண்ணாலே அடைஞ்சிருக்கிறாங்க. வேளாமலை வந்து அடையா இருக்கு பிரஞ்சார் சங்கத்துக்கு அறிக்கை கொடுக்குறாங்க. அதில் எங்கள் குருநாதர் பல கண்களுக்கு தோன்றாமல் அடிக்கடி மறைஞ்சு விடுதுன்னு எழுதுகிறார். வள்ளார் வந்து அப்படி தான் மறைஞ்சிருக்கார். 1875 எல்லாரும் அறியும்படியாக மட்டத்தில் உள்ளே போய் உள்ளே போகும்போது சொன்னார், நான் உள்ளே இந்த கதவை சாத்திக்கிறேன், வெளியே சாத்திக்கோங்க, யாரும் திறந்து பார்க்க வேண்டாம், தொடர்ந்து பார்த்தா விரிவடாக இருக்கும், ஆடையில் காட்டி விட மாட்டான்னு சொல்லி உள்ளே போனார். அதே போல் கிளாஸ்டில் ஐசிஎஸ் கரெக்டாக வந்து திறந்து பார்க்குறாங்க, உள்ள ஒன்றும் இல்லை. இதுதான் வரலாறு. வரலாறு இல்லை வந்து ஜோதியாட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் வந்து உண்மை என்னென்ன அறிவுரை போனாங்க, மறைஞ்சாங்க. ஞானதேகம் தோன்றியும் தோணாமல் இருக்கும், இதுதான் வரலாறு சொல்கிறது. இந்த உடம்பு மண்ணுக்கும் நெருப்புக்கும் விடக்கூடாதுங்கிறது தான் பெருமான் கருத்து. இந்த மாதிரி அது மாதிரி முடியுமான மாதிரி இருக்க முடியும் வழிமுறை பெருமான் காமிக்கிறாங்க. பெருமாள் வாழ்க்கையில் ஏற்கனவே அவர் மெயினாக இருந்ததுங்க. அவர் வந்து படம் எழுதினார்கள், படம் அச்சடிக்கணும்னு சொல்லி அப்படி சொல்லி பலமாக முயற்சி பண்ணாங்க. ஆனால் பர்மிஷன் கொடுக்கல, பண்ணலார் 10 வருஷம் பர்மிஷன் கொடுக்கல. கடைசி ரத்தனமில்லை அவருடைய நெருங்கிய நண்பர் கடிதம் எழுதுகிறார், அனுமதி கொடுக்குற வரைக்கும் நான் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் அறிவு கொடுக்குறார். பார்த்தோன்னே பெருமாள் நடுங்கி அவர் பதில் எழுதுறார், என் கண்மை வந்து தங்களுக்கு நான் சொல்வது கடித்த பார்த்தபடி நான் சாப்பிட்ற சாதம் எனக்கு பொருந்தலை, நான் பாடி பாடலாம் அங்கேயே சதையல் கிடக்கு, நான் சேர்த்து பிடிக்க 2 மாதம் ஆகும், நான் இப்போ சேர்த்து அனுப்புகிறேன், நீங்கள் வந்து நிபந்தனை நீக்கி என் தபால் தெரிவிக்கணும், உங்கள் கடிதம் வர வரைக்கும் அவர்களால் சாப்பிட்டு கடிதம் எழுதுகிறார். ரத்தனமல்லியாருடைய இறக்கத்தினால தான் உறுதினால தான்
இந்த அற்பம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அற்பம் கிடச்சதுனால நம்ம இப்போ பரமேஸ்வரன் தெரிஞ்சுக்கிறோம். பரமன் என்ன பண்ணுறாங்க, மரணத்துக்கு என்ன காரணம் சொல்லி விளக்கம் தராங்க. மரணத்துக்கு என்ன காரணம்னு சொன்னால், நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தினால் வரக்கூடிய பிணி, அதாவது பிணி, மூப்பு, பயம், துன்பம், இது நாலு தான் மரணத்துக்கு காரணங்கிறார். அந்த பிணி அதனால் வருதுன்னா ஆகாரத்தால் வருது. அந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்ணுங்கிறத விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. என்ன சாப்பிடணும், என்ன ஆகாரம் சாப்பிடணும், முக்கியமாக உப்பு புளி மிளகா மூணும் கொஞ்சம்தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க ஆகாரத்தில். இப்போ ஆகாரத்தை அவர் சொன்ன ஆகாரத்தை அற்பாரை படித்து பார்த்து சாப்பிட்டோம்னா ஆகாரம் தான் நோய் வராது. அடுத்ததாக குணங்களால் நோய் வருது. இந்த குணங்களில் முக்கியமானது என்னென்ன, கோபந்தான். யாருமே கோபத்தை ஜெயிக்கிறதில்லை, எல்லாருக்கும் கோபம் வருது. அந்த கோபத்தை எல்லாம் ரெண்டாக பிரிக்கிறார், ஒன்று சினம் ஒன்று வெகுளின். சினம்னு சொன்னால் உள்வேக்காடு, ஒருத்தரை பார்த்தோன்னே மனசு அப்படியே வயிறுக்கவா நெறியும் இன்னும் இருக்கிறானா அப்படின்னு, அந்த உள்வேக்காடு. அது வந்து ஆயுள் நஷ்டம் பண்ணும். வெகுளிங்கிறது கோபம் வந்து கத்துறது, அது தேக நஷ்டம் பண்ணும். ஆக இந்த கோபம் வந்து நமக்கு ஆயுள் நஷ்டம் பண்ணும். யாருக்குமே வந்து இந்த வருஷம் செத்து போகணும் அப்படின்னு யார் தலையில் எழுதலை, விதி இல்லை. 60 வயசு ஆகணும், 70 வயசு ஆகணும் விதி இல்லை. வாழலாம், மனிதன் வாழ முடியும், சித்தி ஆற்றலுக்கு வாழ முடியும். நம்ம என்ன செய்கிறோம், எப்படி வாழ்ந்தால் அதிகாலம் வாழ முடியுமோ அப்படி வாழாமல் தவறான வழியில் போய் தான் அகால மரணம் அடைகிறோம். மாமிசம் சாப்பிட்றது அகால மரணத்துக்கு ஒரு காரணம், குடிக்கிறது, சூதாட்டம் ஆடுறது, இதெல்லாம் வந்து அகால மரணத்துக்கு கொண்டு போகிறது. அதனால் நல்ல வழியில் வாழ்ந்தோமானால் ரொம்ப காலம் வாழ முடியும், வாழ வழி இருக்குது. எல்லாரும் தலைவிதின்னு சொல்லுவாங்க மரணத்துக்கு, ஆனால் வளரான் சொல்கிறாங்க மரண தலைவிதின்னு சொல்லலை. அஜாக்கிரதை, கேர்லெஸ்னஸ், ஜாகிரதையாக இருந்தால் அல்ல மன மன தவிர்க்கலாங்கிறார். அவர் தவிர்த்து அவர் சொன்னார், என் தேகம் வந்து மண்ணுக்கோ நெருப்புக்கோ கிடைக்காது அப்படின்னு சொல்லார். அதே போல் தேகத்தில் இன்னும் இருக்கிறார்கள், என்றைக்கு இருக்கிறாங்க, நிறைய சான்றுகள் இருக்குது. அது வந்து அது முதல் ஆதாரம் என்னென்ன, வள்ளல் மறைஞ்சு போனார் இருக்கிறாங்க, ஆதாரம் என்னென்ன, அருள் மறைஞ்சு காணாமல் போயிட்டார் இல்லையா. சட்டப்படி ஒருத்தர் இறந்து போனால் டெத் சர்டிஃபிகேட்டும் கிளீனிஷன் கொடுத்தா அவசரத்தை உடனே அனுபவிக்கலாம். ஆனால் காணாமல் போனாக்கா 7 வருஷம் காத்துருக்கணும் சட்டப்படி. அதுபோல் வளர்றதுக்கு அந்த ஊர் மக்கள், வளர்ற மக்கள் 100 ஏக்கர் நிலம் கொடுத்துருந்தாங்க. நல்லா பட்டா அவர் பேர் இருந்தது. அவர் வந்து 874 காணாமல் போயிட்டார், உள்ள வீடு காணாமல் போயிட்டார், அப்புறம் வெளியே வரவே இல்லை. அதனால் 780 அக்டோபரில் சிதம்பரம் தாசிதார் அறிக்கை விடுறார், ராமலிங்க பரதேசி அவர்கள் கடந்த 6 ஆண்டுகளாக பகிரத்தில் வெளிப்பட, பகிரத்தில் பப்ளிக்காக வெளிப்படாமையால் அந்த நிலங்களுக்கு கிஸ்து கட்ட, அதை வரி கட்ட நாலு ஏஜென்ட் நியமிக்கிறோன்னு வெளியிடுறாங்க. அரசாங்கம் வந்து வெளியிட்டு அப்புறம் 7 வருஷம் முடிஞ்ச பிறகு 1981 மார்ச் மாதம் தான் ஏஜென்ட் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதனால் 7 வருஷம் அரசாங்கம் காத்துட்டு இருந்ததே எல்லோரும் காணாமல் போனாருன்னு அர்த்தம். ஸோ அவருக்கு மற்ற மாதிரி அவர் இறந்து போகலை, அதே மண்ணுக்கு நெருப்புக்க போகலைங்கிறதுக்கு உதாரணமாக சட்டப்பூர்வமான ஆதாரமே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் 1930 கிருஷ்ணபடாச்சார் வழக்கு போடுறார் தர்மச்சாலில். வழக்கு விசாரித்தவங்க அவங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க 1935 1935 அவங்க கிளியராக எழுதியிருக்காங்க, ராமலிங்க சுவாமிகள் டிஸப்பியர்ட் ஃப்ரம் தி ஐஸ் ஆஃப் த பப்ளிக், டிஸப்பியர்ட் அதான் அவங்க போடுறாங்க. அதனால் அவர் வந்து காணாமல் போனதான் உண்மை, அவரோடம்பு வந்து முன்னில் நெருப்புக்க போகலை. இந்த வழியை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அவர் அடைஞ்சது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு மனுஷனும் அடைய முடியுங்கிறது தான் பெருமாளி கொள்கை. அங்கே என்ன செய்கிறாங்க, பல படம் எழுதியிருக்கிறாங்க, என்ன விஷயம் அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, தான் பெற்ற அனுபவத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அற்பால் இந்த 6 திறமையாக பிரிச்சுருவாங்க, அவர் பாடி பாடலை 6 திறமையாக பிரிச்சுருக்கிறாங்க. அது அப்படி பிரிச்சிருக்கக்கூடாது, அவங்க என்ன செய்யறக்கணும், அந்த 6 திறமை என்ன இருக்குன்னு சொன்னால், அவனுடைய சிறுமையெல்லாம் இருக்குது, ஆடல் பெருமையெல்லாம் இருக்குது, அப்படி அறிவுரைகள் இருக்குது, அப்படி அனுபவங்கள் இருக்குது. என்ன பண்ணிருக்கணும், ஒரு திறமுறையை நம்முடைய சிறுமியெல்லாம் சொல்ல ஒரு திருமுறையாகும், ஆனந்தம் பெருமையும் சொல்ல இன்னொரு திருமுறையாகும், அப்படி அறிவை சொல்ல ஒரு திருமுறையாகும், அனுபவச்சல திருமணம் பிரிஞ்சதுனால நம்ம ரொம்ப உத்தேசம் இருக்கோம். அந்த குறைகள் சொல்லதும் அவன் புழை சொல்லதும் பிரேயர் வச்சுருக்கலாம், அனுபவத்தை அறிவுரையும் சத்தை அறிவிச்சிருக்கலாம், நம்ம நிறைய வழி கிடச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், அப்படி சரியாக பிரிக்காதனால பிள்ளை என்ன செஞ்சாலும் யாருக்கும் சரியாக தெரியல. என்ன பண்ணுறாங்க, ஜோவானியும் போகணும்னு நினைக்கிறாங்க, சாப்பாடு போட நினைக்கிறாங்க. பிள்ளை சொல்லது உண்மை, ஒரு மனுஷன் துன்பம் வரக்கூடிய காரணம் 7 சொல்கிறார், பசி, பிணி, தாகம்,
இச்சை, எளிமை, பயம், கொலை. இந்த ஏழு தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஏழில் பசி முக்கியமாக கொண்டு வர, ஏன்னா பசி இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. வாரியார் சாமி கூட அவர் பேச்சு உதவி சொன்னார், நான் கண் இல்லாதன பார்த்துருக்குறேன், காதில்லாத பார்த்துருக்குறேன், கையில்லாத பார்த்துருக்குறேன், காலில் பார்த்துருக்குறேன், அருளாதன பார்த்துருக்குறேன், ஆனால் வயலாக யாரையும் பார்க்கல வாரியார் சாமி சொல்லியிருக்காங்க. அதனால் வயல் பசிங்கிறது எல்லாருக்கும் உண்டு. பசி போக்குறது தான் பெருசு நல்லா வந்து திருமணம் பண்ணி வடலூரில் அது 67 வருஷம் மே மாதம் 24ஆம் தேதி தர்மச்சாரம் தொடங்கினார். அந்த தர்மச்சாரில் இன்றைக்கும் அவர் ஏற்றி நடுப்பு அணையாமல் எல்லோருக்கும் சாப்பாடு, 3 வேளையும் 300 பேருக்கு நான் சாப்பாடு போட்டுருக்கேன் இன்றைக்கூட தர்மம் நடந்தது. அதான் தர்மச்சாரையினார் சார்ந்த ரோல் இல்லையா வச்சுக்கிறாங்க. அப்புறம் சாப்பாடாக இருந்தால் போகிறாது, அதனால் ஞானம் வளர்ந்தால் ஞானங்கள் இருந்தால் வளரும் இல்லை. அந்த ஞான சமையல்குள்ள எல்லா கோயில்லையும் இந்துக்கள் தான் போகலாம் அப்படின்னு போட்டிருக்கோம், கண்டிப்பாக போட்டிருக்கோம். ஆனால் வளரல ஞான சபையில் ஒரு கணிசம் வளர போட்டார். என்ன தெரியுமா, பொலான்னு சாப்பிட்றவங்க உள்ளே போகக்கூடாதுன்னு போட்டார். இந்த கோயில் போய் பூஜை பண்ணுறதுக்கே பொலால் சாப்பிட தகுதி இல்லைங்கிறது பிறனுடைய கருத்து. ஆன்லைன் சொல்ல ஆன்லைன் வந்து யார் பொலால் சாப்பிட்றாங்களோ அவன் எந்த சாமி கும்பிட்டாலும் அருள் கிடைக்காதுங்கிறது வள்ளாடி தீர்மானமான கருத்து. அதனால் வள்ளாடிய கருத்தில் ஜாரம் தான் பெருசாக பெருமை எடுத்தாங்க. அது வந்து வளர்த்துறது நம்ம பெருமைலாம் வச்சு கதை சொன்னாங்க. ஜானம் முக்கியம் ஐயா நினச்சாங்க, ஜானம் இல்லாமல் எங்கேயும் போக முடியாங்கிற ஜானம் இல்லாமல் செய்யக்கூடிய தவம், விரதம், தியானம், பூஜை இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத மாயாதாரம் செய்யாத ஊரையாமல் செய்யறதுங்கிறார். யமரசர் ஜீவாரம் இல்லையோ தயவு இல்லையோ அவன் செய்கிற தவமெல்லாம் பிரயோஜனம் இல்லை, பூஜையெல்லாம் பிரயோஜனம் இல்லை, வேடிக்கை ஆட்டுறான் அப்படிங்கிறார். உள்ளார் ஞானிக்கு அடையாளம் இறக்கம்தான், இறக்க இறக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு சின்ன கதமெல்லாம் சொன்னாங்க. என்னென்ன, தமிழ்நாட்டில் 3 பேர் வந்து சிங்கப்பூர் போனாங்களாம். சிங்கப்பூர் போனவங்களுக்கு தங்கிறதுக்கு 100வது மாடியில் ரூம் கொடுத்தாங்க. அந்த 3 பேரும் ரூம் அந்த 100வது மாடியில் தங்கியிருந்தாங்க. ஒரு வாரம் சுற்றி பார்த்தாங்க. திரு கிளம்புற போது ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்தாங்க. ரூம் வரும்போது அன்றைக்கி பார்த்து சிங்கப்பூரில் கரண்ட் இல்லை அந்த பில்டிங்கில். 100 மாடி ஏறணும் அவங்க இல்லையா, 100 மாடி 100 படியில் 100 மாடி. அதனால் அப்படினாங்க எப்படி ஏறுறதுன்னு யோசனை பண்ணாங்க. ஒருத்தர் சொன்னால் ஒரு ஐடியா சொன்னான், நீ ஏதோ கதை சொல், கதை கட்டே மேலே ஏறலாம் அப்படின்னா. ஒருத்தர் கதை சொன்னான், கதை கட்டே ஏறி வந்தாங்க, 50 மாடி ஏறியாச்சு. அப்புறம் அவன் கதை முடிஞ்சு போச்சாலாம். இன்னொருத்தர் 5 வரையிறான், அவன் சொல்லி வந்தான் கதையை, 40 மாடி ஏறினாங்க. இப்போ 90 மாடி ஏறியாச்சுன்னு 1 மாடி தான் பாக்கி இருக்குது. இப்போ ஒரு ஆள் பாக்கி இருக்கான். அவன்கிட்ட சொன்னாங்க, இன்னும் சின்ன கதையாக சொல்ல போகிறோம், 1 மாடி தான் இருக்குது, மேலே ஏறிடலான்னு சொன்னாங்க. அவன் சொன்னால், என்னை கேட்காதீங்க, நான் சொன்னால் வருத்தப்படுவீங்க அப்படின்னா, பரவாயில்ல சொல்லு அப்படின்னாங்க. வேணான்னா பரவாயில்ல சொல்லுன்னாங்க. வற்புதான் அவன் சொன்னால், ரூம் சாவியை நான் கீழே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா. ரூம் சாவிங்கிறது கீழே இருக்கு. இப்போ என்ன சொன்னவங்க, 90 மாடி இறங்கி போய் சாவி எடுத்து மறுபடியும் 100 மாடி ஏறணும். இந்த சாவி தான் ஜீவாரண்யம். மாடிக்கு போகிறாங்க, ரூம் தான் போகிறாங்க, அதான் சொர்க்கம். ஆண்டவன் அடையலன்னு சொன்னால் ஜீவாணம் இல்லாமல் எவ்வளோ ஏடி எவ்வளோ வேறு ஏறினாலும் எந்த பூஜை பண்ணி என்ன பண்ணி வேற எவ்வளோ போனாலும் ஜீவாணம் இல்லாதவங்க மறுபடியும் கீழே இறங்கி வந்து ஜீவாணம் செஞ்சு தயவுனால் தான் மேலே பண்ணுவது வள்ளாருடைய கருத்து. தயம் இல்லாமல் போனால் எந்த பூஜையும் அண்ணன் ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிற வள்ளலார். அதனால் முதல்ல சன்மாதத்தில் உள்ளவங்க அல்ல வரவங்க யாருமே தயவுன்னு தான் போகிறோம். ஆனால் அது 4 ஒழுக்கம் சொல்லாருங்க, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆனால் 4 ஒழுக்கம் சொல்லார். 4 ஒழுக்கத்தில் இந்த ஒழுக்கங்கிறது கண்ணால் கருணையாக பார்க்கறது, காதால் நல்ல வார்த்தையை கேட்குறது, வாயால் இனிய வார்த்தை பேசுறது. இப்படி இந்தியா இந்திரிய ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம் அதுதான். அது இந்த ஒழுக்கத்துக்கெல்லாம் வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். மன தயவு இருந்தால் எல்லா ஒழுக்கம் தானாக வந்துடும். தயவுள்ள கோபமாக பேச மாட்டான், கெடுதல் செய்ய மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், எல்லா ஒழுக்கம் தானாக வந்துடும். அதனால் எல்லா ஒழுக்கத்தையும் அடிப்படை தயவு தான். அதை வரலாறு வந்து தயவும் தயவும் பேசியிருக்கிறாங்க, பாடியிருக்கிறாங்க. தயவு தான் முக்கியமாக வரும், வேறு வழி இல்லை. அதனால் இந்த தயவு கொண்டு தான் நல்லா அடைய முடியும் சொல்லி நல்லா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தயவு மாத்திரம் வச்சு தான் மேலே போகணுங்க. அதனால் பெருமை வந்து தர்மச்சாரம் கட்டி சாப்பாடு போட்டாங்க. இந்த பாடலாம் எல்லா பாடலும் ஒழுக்கத்தையும் பக்தியும் ஞானத்தையும் தான் இருக்கும். 5 திருமுறை சொல்லுறதுனாலே சொல்ல பண்ணுறாங்க, 5 திருமுறை வேண்டாங்கிறாங்க. 5 திருமுறையும் படித்து பார்த்தீங்கன்னா
அவ்வளோ பக்தி அவ்வளோ இருக்கும், எப்படி தான் இருக்குன்னு எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆராதனை ஞானத்தை கொட்டி வச்சுருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, இவ்வளோ சொன்ன மாதிரி கோபத்தெல்லாம் சொன்னால் பார்த்தீங்கன்னா, இந்த கோபம் என்னென்ன ஆயுள கெடுக்கும், விஷம் சாப்பிட்டோம்னா அப்போயும் திருப்பிடும். கோபம் இருக்கு பாருங்கள், ஸ்லோ பாயசம் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆயுள குறைக்கிறது. நம்ம வந்து யாருக்குமே முதல்ல சொன்ன மாதிரி இந்த வருஷம் சித்து போனோம் யார்த்தாலும் எழுதலை. ஐயா சொல்கிறது என்னென்ன, அஜாக்கிறது தான் மரணத்துக்கு காரணம் சொன்னார் இல்லையா. அவன் ஜாகிரதையாக இருந்தோம்னா, தவறாக வழிக்கு போகாமல் இருந்தோமானால், தயவாக இருந்தோமானால், நம்ம ருசிக்க சாப்பிடாமல், கடலாக சாப்பிட்றோம் இல்லையா, ருசிக்க சாப்பிடாமல் எது சாப்பிட வரலாறு சொன்னாரோ அதை சாப்பிட்டோமானால் நிச்சயமாக நம்ம அழ இருக்கலாம். அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று சொல்கிறார் வளர சொல்லார், நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, வெந்நீர் சாப்பிடுவோங்கிறார். அவர் சொல்கிறது என்னென்ன, சுக்க சுண்ணாம்பு தழுவி அதை சுட்டு மேல்தோல் சீவிட்டு தூளாக்கி வச்சுட்டு அஞ்சு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு மூணு டம்ளர் தண்ணி சுடுற வரைக்கும் காய்ச்சி குடிக்கணுங்கிறார். அது கஷ்டமாக இருந்தால் கூட வெந்நீராகவும் சாப்பிடுவோங்கிறார். வெந்நீர் சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுட்டோம்னா, வெந்நீர் தான் குடிக்கணும் ஒரு சின்ன பழக்கம், அதை வச்சுட்டோம்னா காலராகத்தை எடுக்கலாம், டைஃபாய்டு வராது, அம்மா வராது, ஜாண்டிஸ் மஞ்சக்காமல் வராது. இந்த நாலு நோயை வந்து நம்ம தடுக்கலாம், வெந்நீர் சாப்பிட்ற ஒரு பக்கத்தினால தான். பரமானந்த் வந்து வெந்நீர் சாப்பிடுங்க அப்படிங்கிறார். நம்ம சாப்பிடும்பொழுது குழந்தையாக பிறக்கணும் இல்லையா, இப்போ ரத்தங்கள்லாம் ரத்தம் வந்து தண்ணியாக இருக்கும், தின்னாக இருக்கும், இந்த ரத்த நாடங்கள் இருக்கிற நரம்புகள் அது ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் ரத்தம் வந்து ஈஸியாக போகிறதுனால இருதய துடிப்பு, இதய துடிப்பு வந்து குழந்தைக்கு 120 இருக்கும். குழந்தைக்கு நம்ம ஆகாரம் சாப்பிட சாப்பிட அந்த ஆறு ரத்தம் கலந்து ரத்தம் திக்காகுது, இந்த ரத்த நாடகங்களுக்கு நரம்புகள் அது கொழுப்பு பொழிஞ்சு துவாரம் சின்னதாகுது, ரெண்டு மாறி மாறி வருது, ரத்தமும் திக்காகுது, ரத்த நாடகங்களும் சின்ன சின்னதாகுது, அதனால் ரத்தம் ஃப்ரீயாக போகலை. இப்போ ஆனால் நமக்கெல்லாம் இது திரு பார்த்திங்கன்னா 60-70 தான் இருக்குது நமக்கு. ஏன் 120-60 காய்ச்சது, நம்ம ஆகாரம் தான் காரணம். அதான் வளர சொன்னாங்க, வெந்நீர் சாப்பிடுங்க, வெந்நீரில் குளிங்க அப்படிங்கிறார். ஏன் வெந்நீரில் குளிக்கணும், கொஸ்டின் குடிச்சா என்ன அப்படின்னா, உங்கள் நல்லா தெரியும் ஏசியில் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இல்லையா, இது கட்டியாக போகுது இல்லையா, சுடி போகுது இல்லையா, இந்த சில்னஸ் வந்து சுருக்கும். அது மாதிரி நம்ம ஏசியில்னா நம்ம ரத்தம்லாம் சுருங்கும். ரயில் தண்டவாளம் இருக்கேன், அதில் கேப் வச்சுருவாங்க பாருங்கள், வெயில் காலத்தில் தண்டவாளம் விரியும் போது அது சேர்றதுக்காக கேப் வச்சுருக்காங்க, அது வெந்நீர் வெந்நீர் சூடாக வந்து விரிக்கும், சின்ன சில்னஸ் வந்து சுருக்கும். ஆனால் நம்ம வந்து சின்ன உடம்பு சின்ன தண்ணி உடம்பு ஊற்றும் பொழுது ரத்தனாலாம் சுருங்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் வர்றது வாய்ப்பு இருக்குது. தான் வெந்நீர் குளிங்க அப்படிங்கிற, குளிக்கலாம் வெந்நீர் தான், குளிக்கலாம் வெந்நீர் தான், வெந்நீரில் குளித்தோம்னா கொலாஸ்ட்ரால்லாம் குறையும். அதனால் வளர்ச்சி சின்ன சின்ன பழக்கம்லாம் வச்சுங்க. அது மாதிரி நம்ம என்ன சொல்கிறாங்க, தூங்கி எழுந்து மரதனம் கழிக்கணும், 4:00 to 6:00 மணிக்குள்ளே எழுந்துக்கணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்ம காட்டுற வழிகள், 4:00 to 6:00 வரைக்கும் அமுத காற்று இருக்குது, அப்போ முடிச்சுக்கணும், முடிச்சிடணும்னா நம்மளால் விஷ காற்று வெளியே போய் அமுத காற்று வரும், ஆள் நடிக்கோங்கிறார். தூங்கி டாய்லெட் போயிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு உட்காரணும். ப்ரெஷ் பண்ணும்போது கூட கரிசால் இலையை வச்சு, கரிசால் இலையை வச்சு இந்த கட்ட தர்ஜி அழிந்து வரல, உள்நாங்க தொங்குது இல்லையா, அது தேய்ச்சோம்னா புத்தகம் வெளியாகிடும், கண்ணு கண்ணாடி போட வரலாம். இப்போ சின்ன பிள்ளைலாம் கண்ணாடி போடுதில்லை, இப்போ என்ன காரணம், காரணம் அந்த புத்தகம் வந்து எடுக்காதனால்தான், புத்தகம் எடுத்துட்டா கண்ணாடி போட அவசியம் இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து பெரும் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட, வேறு யாரும் அப்படி சொல்லலை, மொத்தம்லாம் வந்து பக்தியாக பாடினாங்க எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட மனிதனை பார்த்து அவன் ஒழுக்கத்தை எழுதி படுக்கிறத என்ன செய்யணுங்கிறத எழுதின வளர ஒருத்தர் தான். அப்படி எழுதி மாத்திரம் இல்லாமல் வைத்தியம் சொல்கிறார், வெறும் அருளால் மாத்திரம் இல்லைவர். என்ன சொல்கிறாங்க, கரிசால ஒரு பங்கு, தூதலை கால் பங்கு, மொஸ்மஸ்கா கால் பங்கு, சீரன் கால் பங்கு நிழலில் வளர்த்தி அதை பவுடர் பண்ணி வச்சுருந்து இதெல்லாம் காத்தால் எழுந்து ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு நாடு சேர வெள்ளம் கலந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறார். இந்த சாப்பிட்டா என்ன ஆகும்னா, கரிசால் வந்து ரத்தம் சுத்தம் பண்ணும். பிராணாமம் பண்ணுறாங்க இல்லையா, ஏம ஆசனம் ஏமா நியமிச்சு பண்ணுறாங்க இல்லையா, 2 மணி நேரம் ஆகும். உடனே செஞ்சு பிராணாமிச்ச பலன் என்னென்ன, ரத்தம் நாடி சுற்றி ரத்தம் சுத்தமாகும். வளர சொல்லி சுத்தமாக காட்டுறார், கரிசாலை சாப்பிட்டா போகிறோம், கரிசாலை சாப்பிட்டா போகிறோம், ரத்தம் சுத்தமாகும், ரத்தம் சுத்தமான நோய் வராது. அது மாத்திரம் இல்லை, ஜீவனசக்தி வந்து அதிகமாக நல்ல சக்தி அதிகமாக கொடுக்கும். மூணாவது டயர்னஸ், களைப்பே வராது, நம்ம எப்போயும் சுறுசுறுப்பாக இருக்கலாம். நாலாவது உள்ளுடமிற படுக்கே அது உள்ள நீடிக்க செய்யும், ஆயுள் விருத்தி ஆகும், கசான இலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. தூதலை வந்து சளி எடுக்கும், தூதலைன்னு பேர், தூணா சளி தான் தலை சளி எடுக்கிறது, தூதலை புதுசு வாரத்தை எடுக்கும். சிலர் வந்து
சீராக அகத்தை சீர் பண்ணும். பாலில் நமக்கு வந்து கால்சியம் நிறைய இருக்கு, வயசானால் கால்சியம் குறையும், அதனால் பாலில் போட்டு சாப்பிடுவோம்னு சொன்னார். வெள்ளச்சல சரி பண்ணுவோம், நாடு சரி போடணும். அப்படி சாப்பிட்டோம்னா காவி சாப்பிட்ற பழத்தை விட்டுவிட்டு இதை சாப்பிட்டோம்னா நோய் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். இப்படி வள்ளலாரை வந்து மன்னாப்பின் வாரிசமாக சொல்லிட்டு போகல, எப்படி வாழ்ந்தால் மன்னர் ஜெயிக்கலாமோ வழி நம்ம போகிற சொல்லியிருக்கிறாங்க, சொல்லி பாடம் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பாடலையும் சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க, என் மார்க்கம் இறப்பழிக்கும் சன்மார்க்கிறார் வள்ளலார். அப்படி மார்க் வந்து வெறும் சன்மார்க்கம் இல்லை, இறப்பின் சன்மார்க்கம் சொன்னார். ஆனால் இப்போ நம்ம என்ன சொன்னால், பாடம் வந்து அவர் பெருமையை விரும்பினவர் இல்லை, அவர் எந்த பெருமையும் விரும்பலை. மஞ்சனமாக நாலு காரணம் சொன்ன மன்னத்துக்கு என்னென்ன, பிணி, மூப்பு, பயம், துன்பம். அதில் பிணி வந்து ஆகாரத்தால் வருது, குணத்தால் வருது. ஆகாரத்தை வந்து பிறகு எழுதியிருக்கிறாங்க. குணங்களில் வந்து கோபத்தை முதல்ல விட்டாலே போகும், சாந்தமாக இருந்தாலே போகும். மூப்புங்கிறது தவமன்னா அந்த மூப்பு வராது. பயம் துன்பத்தை வந்து தைரியம் இருந்தால் போயிடும், ஏதோ ஆண்டவன் இருக்கிறான், தைரியம் இருந்தால் போகிறோம். நம்ம வள்ளலார் என்ன சொல்கிறாங்க, அவர் பாடலில் சொல்கிறாரு, அதாவது ஆண்டவன் வந்து என்கிட்ட உலக மக்கள்லாம் துன்பப்படுறாங்க, துன்பம் நீ அடைஞ்சு விளக்குன்னு சொல்லி அவள் ஆண்டவன் சொன்னாலாம். அவள் படிக்கிற பாருங்க, கடை ரெண்டு வயிறு வருது, உலகினில் உயிர்களுக்கு உரிமை இடையிலாம் விலகு, நீ அடைந்து விளக்கன்னு சொல்லி ஆண்டவன் சொன்னாலாம். நமக்கு துன்பத்தையெல்லாம் விளக்கூடிய அதிகாரம் வள்ளலாருக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான், வேறு யாரும் கொடுக்கல. இந்த படம் வள்ளலார் சொல்கிறார், நான் எல்லோரும் கடையாக இருந்தேன், அங்கே அருள் கொடுத்து எனக்கு துணையாக இருக்கத்தான் பெருமான் அப்படிங்கிறார். நமக்கெல்லாம் துணையாக இருக்கிறார் வள்ளலார், இந்த மாதிரி யாரும் சொல்லலை, வள்ளலாரும் துணையாக இருக்கிறார். அதனால் அவர் என்றைக்கும் இருக்கிறவர் இல்லை, இந்த துணையாக இருக்கிறாங்க. அந்த தைரியம் இருந்தாலும் போகிறோம், நமக்கு துணை வள்ளலாக இருக்கிற தைரியம் இருந்தால் பயம் துன்பம் போயிடும். என்ன பயம் துன்பதாலும் போயிடும். யார் நம்ம வள்ளலாரை வந்து கெட்டியாக பண்ணால், இதை படித்த பிறகு வள்ளலாரை கெட்டியாக பிடிச்ச உடனே அறிந்து எவ்வளோ அனுபவம் நிறைய இருக்குது, நம்ம துன்பத்தெல்லாம் நீக்கிறாங்க, துணையாக இருக்கிறாங்க. அதனால் வள்ளலாரை பிடிச்சிக்கணும். அவருக்கான வெளி நடந்தோம்னா மன்னம் கிடையாது. ஆனால் அவருடைய பாடல் நம்ம படிக்கிற போது சில பாடல்களை உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு பாடலை சொல்ல வைக்கிறேன். படம் வந்து வெளிப்பட அவர் விரும்பவே இல்லை, ரொம்ப வற்புறுத்தி தான் அவர் வெளிப்படுத்தினாங்க. கடைசியாக என்ன செய்கிறாங்க, தர்மச்சாலேருந்து ஞானசபை கட்டலாம் பாருங்கள். ஞானசபை என்னென்னா இறை உள்ளே பார்க்குறது, நமக்குள்ளே பார்க்கணும் இறைவனை. அதுதான் தர்மச்சாலைன்னா, சாலைனா ரோடு, தர்மந்தான் சாலை. தர்மச்சாலை வச்சுருக்காங்க, தர்மச்சாலை போய் ஞானசபை போகிறபோது ஞானசபை வேலை என்ன சொன்னேன், புலால் சவுனல் வரணும் கண்டிஷன் பண்ணார் பாருங்கள். ஞானசபை என்ன இருக்குது, சுற்றி சங்கிலி இருக்கும். அந்த சங்கிலி வந்து 1872 போட்டது, 1872 எத்தனை வருஷம் ஆச்சு, 122 140 வருஷம் ஆச்சு. வெயில் மழை எல்லாம் அது மேலே தான் இருக்குது, ஆனால் இது வரையும் துருப்பிடிக்கல, அப்படியே கொஞ்சம் சேதமாகாமல் சங்கிலி அப்படியே இருக்குது, அப்படின்ற சங்கிலி அப்படியே இருக்குது. முன்னால் வந்து மூணு வாசல் வீடு இருக்கும், எட்டு கோணமாக கட்டிருக்காங்க ஞானசபையை, உள்ளே ஏழு தரம் இருக்கும், பின்னர் கண்ணை இருக்கும், ஜோதி நம்ம காமியம், இதெல்லாம் வந்து விளக்கம் இருக்குது. இதெல்லாம் இந்த எட்டு தரையெல்லாம் திரையை தாண்டி திரையில் என்ன எல்லாம் தெரியும், முதல்ல கருப்பு தலை, அப்புறம் வந்து நீளத்தில், பச்சை தலை, சிவப்பு தலை, மஞ்சள் தலை, அப்புறம் வெள்ளத்தலை, அப்புறம் வந்து கலப்பு தலை, அப்படி வச்சுருக்காங்க. திரை வச்சு திரையெல்லாம் குணங்கள் தான், வேறு உள்ள தூங்கலை, குணங்கள் தான். குணங்கள் நீங்கள் என்னமானால் கண்ணாடியை மனசில் ஆண்டவன் தரிசிக்கலாம், நம்ம உள்ளே ஆண்டனை இந்த பிறனையே உள்ளே பார்க்கணுங்கிறது தான் பிறன கருத்து, ஆண்டவன் உள்ள கலக்கணும். அதே மாதிரி அவருடைய பார்த்து எல்லாம் அல்லாலாம் என்ன செஞ்சாங்க, ஆண்டவன் நோக்கி ஒரு ஊராக கோயில் கோயிலாக போனாங்க. ஆனால் வள்ளலார் வந்து அங்கெல்லாம் போகல, உடலில் இருக்கிற அவர் ஆண்டவன் அவரை தேடி வரான். அவர் தேடி வந்து அந்த குடிசையில் வந்து வலி அவனே உள்ளே நுழைஞ்சி அவரோட நுழைஞ்சிட்டானான். அவரே சொல்லார், வானிலிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னால் பிரிந்து. பிரம்மர்களும் விஷ்ணுவெல்லாம் மாதவம் பண்ணுறாங்களாம். இதுக்கே அதாவது திருவடியே சேகரணும் சொல்லி வருந்துறாங்களாம். ஆனால் அவன் என்ன பண்ணானா, நானும் குடிசையை வலிந்து நுழைந்து அவர் குடிசை வலிந்து நுழைஞ்சான், நுழைந்து எங்கள் நல்ல விதத்தை கொடுத்து எல்லாமே அந்த ஊனுக்கு குடிசை நுழைஞ்சி உள்ளத்தை நுழைஞ்சான் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து வள்ள ஆண்டு வள்ளாருடைய உள்ளது நுழைஞ்சி இருக்கிறான். ஔவையார் சொன்னான், எல்லாம் தொடரில் ஒடுக்கம்னு சொன்னான். அது மாதிரி எல்லாம் வந்து வள்ளாட்டையும் ஒடுங்கிறதுனால அவருடைய தேகமானது அழியாமல் இன்றைக்கி இருக்குது. யார் கிட்டையாக பிடிக்கிறோமோ அவங்களுக்கு அவருடைய அருள் கிடைக்கும். அடுத்து அவருடைய பாடலில் இந்த மாதிரி பண்ணும்போது மேட்டுக்கு பூஜை நல்லபடி நாங்கள் கடைசியாக பிரசவம் பண்ணுறாங்க, குளிர் வேசம் பண்ணுறாங்க. கொடி வேசம் என்னன்னு சொன்னால், சன்னார் கொடி கட்டியிருக்காங்க, கொடிக்கிட்டு வேசம் பண்ணுறாங்க. இந்த கொடி உண்மையில் யாதுன்னு சொல்கிறப்போ அந்த கொடி போலி உண்மையில் யாதுன்னா என்ன, நம்மளுடைய ராபியில் வந்து புரும்பதியோ நாடு இருக்குது, அதனால் ஜோதி தொங்குது, இல்லை அங்கே நிலமை ஏற இறங்க இருக்குது, இதான் இது 60 வரணும் அப்படிங்கிறார். அதான் உண்மையிலே தான் குழந்தை பிறக்கும் போது துப்பல் கொடியில் வெளியே இறக்குறாங்க இல்லையா, நம்ம உள்ளே இருக்கல, உள்ளே அப்படி தான் இருக்குது. அதுதான் சன்மார் கொடியை எல்லோரும் காமிச்சிருக்கிறாங்க. கொடியை வந்து 60 பாங்களுக்கு தவமண்ணால் தான் முடியும்,
நம்ம என்ன செய்யணும்னா நாலு காரியம் பண்ணணும். நம்ம அதாவது பக்தி வேணும், பக்திங்கிறது நம்ம துணையாக இருக்கிற விளையாட நஷ்டம் இல்லைன்னா பக்தி தான். பக்தி என்ன சொல்கிறாரு, நாம் நஷ்டமடையும் நமக்கு எந்த துன்பம் வராதுங்கிற முடிதான் பக்தி அப்படின்றார். அப்புறம் நமக்கு தயவு வேணும், இறக்கலாம் யார் இருந்தாலும் தயவு கட்டுங்கிறார். அப்புறம் ஒழுக்கம், தயவு இருந்தால் ஒழுக்கம் வந்துடும். கடைசியாக தவம் வேணும் நமக்கு. எல்லாரும் சொல்லுறாங்க, யாராவது ஒரு ஆச்சாரம் நிலத்தையும் திறந்துங்க, தினம் தவம். தவம்னா பெருசு இல்லை, ஜபங்கிறது குரு சொல்கிறது திருப்பி திரும்பி சொல்கிறது அங்கே மன வேலை செய்யும். தியானங்கிறது உருவத்தை பார்த்து உள்ளே கொண்டுறது தியானம், இங்கே மன வேலை செய்யும். மன வேலை செஞ்சால் எல்லாம் அனுபவம் ஏற்படாது. அடுத்து தவங்கிறது உட்காந்துட்டு மனசை செயல்பட நிறுத்தணும் தான் தவம். அந்த வேலையை செய்யும் மனசை நிறுத்துங்க அப்படிங்கிறார். ஒரு சின்ன பழக்கம் பண்ணிங்கன்னா உள்ள உடம்பு நம்ம உடம்பு உஷ்ணம் உண்டாகி உடம்புல மாற்றம் ஏற்படும், எல்லாம் அடையலாம் அப்படிங்கிறார். அதில் வரும்போது மேட்டுக்கூத்தில் கடைசியாக என்ன பண்ணுறாங்க, அந்த விளக்கை வெளியே வச்சு உபதேசம் பண்ணுறாங்க. இந்த விளக்கு முன்னாலே கொண்டு இருக்கிறதா பாவனை பண்ணி, இருக்கிறதாக பாவனை பண்ணி. இப்போ எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் சாமி இருக்கும், அதில் விளக்கு எரியும், விளக்கு முன்னால் தான் சாமி வச்சுருக்குறாங்க. ஆனால் அதே மாதிரி தான் வளர்ந்து பண்ணுறாங்க, விளக்கு வச்சு விளக்கு முன்னால் இருக்க வேண்டியிருந்தால் பாவனை பண்ணிக்கோங்க. அதில் பாவனை பண்ணிட்டு இந்த ஞானசரியை பாட்டு சொல்லி 28 பாட்டில் இருக்கிற மாதிரி செய்யுங்கிறார். அதாவது பாடலே வேண்டான்னு சொன்னவர் அவரை சிபாரிசு பண்ணால் ஞானசரியை பாடல். அந்த பாடலில் முதல் பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஞானசரி முதல் பாடலை பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க முதல் பாடல், அதாவது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றும் கண்ணீரால் கண்ணீரானால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான தரசே உரிமை நாயனே என்று வனைந்து வனைந்து ஏற்றும் நாம் அம்மின் உலகிலீர் மனவலாப்பிரவர் வாழ்ந்தரலாம் கண்டீர் பனைந்துரையேன் பொய்போலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சவையில் சிறப்பும் தளமிதுவே. இந்த பாடல் நல்லா கவனிங்க, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான தரசே என் உரிமை நாயனே என்று வனைந்து வனைந்து ஏற்றுதும் நாம் பம்மின் உலகிலீர் மனமெல்லாம் பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம் கண்டீர் பனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சவையில் செல்புகும் தலம் இதுவே. இந்த பாடலை முதல் பாடலாக எடுத்துகிட்டு முதல் பாடலை பார்க்குற வழக்கம் பார்த்தோம்னா இப்போ நினைந்து செயல் தமிழ் செய்யல ஒரு வார்த்தை மறுபடியும் வரக்கூடாது, தப்பு செயல் குற்றம். ஆனால் தொடர்ந்து செய்யணும்னா வரலாம், அடுக்கு தொடர்ந்து பேர் இருக்குது. அதில் நினைந்து நினைந்துங்கிற பாருங்கள், இப்போ ஒரு வழி சொல்கிறார், நினைந்து நினைந்து அப்போது எதையோ நினைக்கணும், நினச்சிட்டே இருக்கணும். அப்போ உணரணும், உணர்ந்து உணர்ந்து அடுத்து உணர்ந்து எதை உணர்றது உணர்ந்து அப்புறம் உணர்ந்து நிகழ்ச்சி ஏற்படணும். அப்புறம் அன்பு என்னோ வழி காட்டுறார். வழி என்னென்ன இப்போ எதை நினைக்க முடியும், நினைஞ்சால் வரும் அது உடல அற்பால் விடங்க அவள் அற்பாலே இருக்கேன். அருளை நினைக்கிறத உடம்பு பிடிக்கும், ஒன்று அருளை நினைக்கிறதோட உடம்பு பிடிக்கும் பார், அருளை நினைக்கிறாங்கிறார். அருள் என்னென்ன நம்ம வாழ்க்கையில் நிறைய சாமான அதாவது நம்ம காலப்பட்டிருப்போம், பயந்துருப்போம், இந்த அம்மன் வேதனைப்பட்டிருப்போம், கூடி வந்திருக்கோம், பயம் போய்க்கிருக்கோம், ஆபத்தில் நம்ம தப்பிச்சு வந்திருப்போம், அப்படியா நல்ல வியாதி வந்திருக்கோம், தப்பிச்சு வந்திருப்போம். இதெல்லாம் வந்து அருளாக நடந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம், எதுவும் லக்கு அப்படின்னு நினச்சிடணும், இல்லை அது மாதிரி சந்தர்ப்பம்லாம் நினச்சி நினச்சி பார்க்கணும். அருள் நினச்சோன்னா வாழ்க்கையில் இதுவரை நடந்ததில்லை, இவ்வளோ ஆபத்தை நம்ம செஞ்சுருக்கிறோம், இந்த ஆபத்தில் இருந்தனா நம்மளை ஆண்டாக காப்பாற்றிருக்கோம் நினச்சி, அதுதான் அருளுங்கிறது. அதை நினச்சோம்னா அது நினைந்து நினைந்து அப்படி நினச்சி பார்த்தோம் என்னன்னா உணர்ந்து எதை உணர்றோம், அவனும் துணையாக இருக்கிறான். இப்போ இது வந்து நான் உதாரணம் சொல்ல பாருங்க, நான் வந்து ஆஃபீஸ் வேலையாக போகிறோம், இவ்வளோ காரியமாக செஞ்சுருக்கோங்க, அப்படி வேலை செஞ்சுருக்கேன் நான். ஆஃபீஸ் போகும்போது என்ன ஆச்சு, ஒரு தடவை என்னை வந்து மெட்ராஸ்லேருந்து ஊட்டி மாதிரிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ நான் போய் டாக்டர் கேட்டேன், ஏன் நான் பூஜை பண்ணுறேன், பூஜையில் நல்லா கும்பிட்டுருக்குறேன், பூஜை பண்ணுறேன் ஞாயிற்றுக்கிழமையில் ஊட்டி போனால் பண்ண முடியாது அப்படின்னேன். அவர் சொன்னார், உங்கள் சொந்த வேலை எனக்கு வரல, நீ கவலை பண்ணாதான் அங்கே கவலை பண்ண முடியாது, வீடு போய் ஜாயின் பண்ணி ஆர்டர் போட்டேன்னார். செக்ஷனில் போய் கேட்டேன் ஆர்டர் ரெடியானு டைப் ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் என்ன அந்த கொஞ்சம் நேரத்தில் போய் யாரோ கோயிலுக்கு போய் சங்கத்துக்கு போனேன், அங்கே ஐயா முன்னால் உட்காந்து வள்ளல் மேலே உட்காந்தேன், அழுதேன். நான் பூஜை ஒன்று பிடிக்கலையா, வேறு ஆள் வேணுமா, என்னையே மாத்திரை நான் அப்படி பண்ண முடியும்னு அழுதேன். ஒரு நாள் அழுதுட்டு நேராக ஆஃபீஸ் போனேன். சில மாதிரி அப்புறம் ஆர்டர் ரெடியாக வச்சான்னு கேட்டேன், டாக்டர் வருஷம்லாம் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. போய் கேட்ட உடனே உன்னை ஊட்டி ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன், மெட்ராஸையும் வேறு ஆஃபீஸ் போட்டிருக்கேன், போய் ஜாயின் பண்ணி வந்தார். இது பாருங்கள், இது வாழ்க்கை நடந்து இது மாதிரி நிறைய நடந்திருக்கு ஒன்று சொன்ன உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நான் வந்து யாரும் மந்திரியும் பார்க்கலை, யாரையும் பார்க்கலை, இந்த ஆர்டர் போக முடியாதுன்னு சொல்லி வெள்ளாட்டை தான் அழுதேன்.
நான் இங்கே அழுதுட்டுருக்கிறேன், அங்கே ஆர்டர் மாறி போச்சு. இது வந்து வாழ்க்கை நடந்த சம்பவம். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, இதுதான் நினைக்கணும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும், நடந்தாலும் நிறைய சரிஞ்சு பார்த்தோம்னா என்ன உணரணும்னா, நம்ம உள்ளார துணையாக இருக்கிறார் இன்னும் உணர்றோம். அதான் உணர்ந்து உணர்ந்து என்ன உணர்றோம், உள்ளார நமக்கு அன்னைக்கும் துணையாக இருந்தார், போன வருஷம் இருந்தார், இந்த வருஷம் இருந்தார், போன வாசம் இருந்தார், அப்படி அது உணர்ந்து உணர்றது. அதுதான் உணரும் போது நெகிழ்ந்துங்கிற மாதிரி நெகிழ்ச்சி போகிறது தெரியுமா, நான் எல்லாம் தகுதி உள்ளவங்களா, நான் ஒழுக்கம் உள்ளவங்களா, பக்தி உள்ளவங்களா, அது மட்டும் எவ்வளோ குறை இருக்கேன், இவ்வளோ குறை இருந்தால் கூட இந்த அருள் கொடுத்தாருன்னு சொல்லி வரும்போது மனசு நெகிழ்ச்சி ஏற்படும். நெகிழ்ச்சி பிறகு அவர் மேலே அன்பு நிறைய அன்புகள் என்னென்ன வளர்ந்த அன்பு, நாம் என்ன நினைக்கிற அன்புன்னா ஒருத்தர் காட்டுறது அன்பு நினைக்கிறோம், உடனத்தில் அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்கிறார். அதான் வரலாறு சொல்கிற அன்பு என்னென்ன, தயவு வேறே, தயவு இயலம் இறக்கம் இதெல்லாம் வந்து தனி சொல், அன்பு வேறேங்கிற வளர. ஒருத்தர் ஒருத்தர் காட்டுறது தயவு இறக்கம் பரிவு பாசங்கிறார், இறங்க வைக்கிறது அன்புங்கிறார், இறங்க வைக்கிறது அன்பு, அது அன்பே நிறைந்துங்கிறார். நாம் இப்போ வந்து அவளை அவளை நினச்சி அவன் துணையாக இருந்தாங்க உணர்ந்து நமக்கு துணையாக இருந்தாங்கிற நிகழ்ச்சி ஏற்பட்டு நிகழ்ச்சினால அவன் மேலே அன்பு ஏற்பட்டு அன்பு நிறைய நிறைய நம்ம கண்ணில் தண்ணி தானாக வரும். கண்ணு தானாக வந்து அவளுடைய வாழ்த்துறோம் அவனை, அருளமுதே நல்லதே அது நாயன் என்று வரைந்து வரைந்து அவனை ஏற்றும் நாம் என்ன ஆகலாம், மரணமலா பெருவாழ் வாழ்ந்துடலாம் கண்டி, மரணமலா பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம் கண்டுகிறார். இப்போ மரணமலா பெருவாழ்வா யாரும் நம்ப மாட்டாங்க, அதை அது யாரும் அடையலை இல்லையா, டாக்டர் பார்க்குறோம், லாயர் பார்க்குறோம், இன்ஜினியர் பார்க்குறோம், ஏன் சாமியாரெலாம் பார்க்குறோம், எல்லாம் போயிடுறாங்களே மனதில் ஜெயிக்க முடியும் யாராவது வச்சுக்கணும், நம்ம நம்பிக்கை இல்லை, நம்ம நம்ம ஆட்டம் நமக்கு தெரியும் வாழ்ந்தெல்லாம் கண்டிப்பாக சொன்னவர் நம்ம நம்மாட்டும் தெரியும். ஆனால் என்ன சொன்னாங்க, அடுத்தது புனைந்திரியேன் பெய்புகிறேன் சத்தியம் சொல்கிறேன், ஏன் அப்படிலாம் சொல்லணும், புனைந்திரியேன்னா நான் கட்டுக்கதையாக சொல்லலை பொய் சொல்லலை சத்தியமாக சொல்லுங்கிறார். ஏன்னா நம்ம நம்பணுங்கிறது பெருமாளுக்கு அவ்வளோ ஆசை, நம்ம நம்பி அதனால் பெருமாள் என்ன பண்ணுறாங்க அடுத்ததாக சொல்கிறாங்க, மனதில் வாழ்ந்துடலாம் கண்டீர் வாழ்ந்தான் கண்டிருந்தார் வாழலாங்கிறார். அது கடைசியில் முக்கியம் என்னென்ன, பொச்சவையில் சுவிச்சல் பூந்தளம் இதுவேங்கிறார், வழி கேமரா பாருங்கள் பொச்சை சுவிச்சது அதை நம்ம கண்டுபிடிக்கும், அது வந்து தவம் பண்ணாலும் தெரியும் நமக்கு என்னென்ன போகலாம், அது வந்து போகலான்னு சொன்னார். அப்படி அடுத்த பாட்டை சொன்னார், நம்ம என்ன செய்கிறோம் சாமியிட்ட போகிறது மாத்திரம் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த வயசு இருக்குது இன்னும் நிறைய காலம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். பிள்ளைகள்லாம் வந்து அங்கே வந்தாங்கன்னா ஞானம்லாம் போனாண்டா அப்புறம் பார்க்கலன்னு சொல்லி அனுப்பிடுறோம். ஆனால் வள்ளலாம் சொல்கிறாங்க அப்படி பண்ணாதீங்க, பூந்தளம் சொன்னால் பாருங்கள் இப்பயே இப்பயே நுழைவுங்கிறார். பூந்தளம் இது கண்டீர் அடுத்த பாட்டு பாருங்கள், பூந்தளம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி என்னாஜர், பூந்தரணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஓர் பொய்மொழி என்னாஜர், உகுந்தரணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் வளமையவளும் உலகலும் உற்ற துணையன்றே, மிகுந்த சுவைக்கரும்பே செங்கனியே கோத்தேனே மெய்ப்பயனே கைப்புரளே நிலையா மணியே தன் தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியம் என்பவரையும் பக்தியில் படைந்தே. இது ரெண்டாவது பாட்டு, அதாவது பொச்சு பூன்னு சொன்னா இல்லையா, பொச்சு வச்சு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் அப்புறம் பார்த்துக்கலாம், வயசான பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க, இப்பயே போகணும். ஏன்னு கேட்டால் நான் பொய் சொல்லலை, உகுந்தரணம் உடம்பு உயிர் பிரியும் போது பிரிஞ்சிருச்சுன்னா மரணம் எப்போதும் சொல்ல முடியாது, எப்படினாலும் வரலாது, வரும்போது வந்த உடனே உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் நம்ம சேர்த்து சொத்து உலகிலும் உற்றத்தினே அது வராது. அதனால் மரணம் வரது முன்னாலேயே உடம்பாக காப்பாற்றிக்கணும், இதுதான் பெருடைய கருத்து. இப்போ நாம் வந்து மத்தியானம் பசிக்குதுன்னு சொல்லி கதை சமைக்கிறோம் இல்லையா, மரணம் வரணும் தெரிஞ்சு நம்ம என்ன செய்கிறோம், எல்லோரும் சார்ந்த பார்க்குறோம் மன மரணம்னு தேஜ் இருக்குது இல்லையா, எல்லோரும் தேஜ் குடிச்சிருக்கு மரணம்னு தேஜ் இருக்குது, நம்ம வாழ்க்கை ஒரு நாளும் அதை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஆனால் அப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமா, இப்போ மறந்துருந்தேர் அப்படிங்கிறார், மறந்துட்டீங்க அப்படிங்கிறார். அதனால் பிறனுடைய கருத்தின்படி ஜென்மாரம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் இல்லை, அதனால் சன்மார்க்கத்தில் வந்து இறப்பு ஒழிக்கலாம், சன்மார்க்கம் தவிர முடியாது அதுன்னு சொல்லிடுறார். சமரசம் நல்லது மற்றவரால் ஏற்று தடுக்க வர எவரும் எவரும் இல்லைங்கிறார். அதனால் சமரசம் சாந்தம்னா போகிறோம், ஆடாதீர் சட்டம் ஆசையாதீர் இவருடைய நாடாதீர் பொய் நம்பாதீர் வாடாதீர் அப்படிங்கிறார். சமரசம் அறிவு இருந்து அப்படிங்கிறார், அதாவது ஆடாதீர்னா இந்த இடத்த விட்டு வேறங்கி போயிடாதீங்க, இறங்கி போனாலும் மரணம் வந்துடும், இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறார், சமரசத்தை வந்தால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார். அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னொரு அட்வைஸ் பண்ணுறாங்க பூரா அப்படியே, இந்த பாட்டு முக்கியமான பாட்டு பாருங்கள், இது இது ஒன்று இந்த ஒரு பாட்டு இருந்தாலே போகிறோம், கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கட்டதெல்லாம் பொய்யே
இதற்கு அடித்தெல்லாம் வேணே, கொண்டதெல்லாம் மலமே, கொண்டதெல்லாம் குறையே. உலகீரீர் இதுவரையும் உண்மை அறிந்திலே. விண்டனால் என் இனி நீர் சமர் சன்மார்க்க மெய்நேரை கடைப்பிடித்து நன்குழந்து என்று சித்தமளித்து எந்த அழுதன் இருபது ஆளுமே இன்பம் எல்லாமே. இப்போ வந்து கண்டதெல்லாம் அனுத்தியம் என்றார். என்ன அர்த்தம்னா, கண்ணில் எதெல்லாம் பார்க்குறோமோ, எது இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மரஞ்செடிவிலிருந்து சூரியன் வரைக்கும் கண்ணால் எதெல்லாம் காட்சி வருதோ இதெல்லாம் அனுத்தியம். அதாவது பர்மனெண்டாக இருக்காது, அழிஞ்சு என்னையோ ஒரு நாளைக்கு அழிஞ்சுவோம். கண்டதெல்லாம் அனுத்தியமே. இப்போ கேட்டதெல்லாம் பழுதேங்கிறார். நம்ம இதுவரைக்கும் எவ்வளோ கேட்குறோம், பெரியார் பேச்செல்லாம் கேட்குறோம், எல்லாம் படிக்கணும் இல்லையா. ஆனால் எதுவும் நம்ம பின்பற்றதில்லை, நம்ம ஃபாலோ பண்ணுறதில்லை. அதனால் கேட்டதெல்லாம் பழுதேங்கிறார். கேட்டதெல்லாம் பழுது அப்படின்னு சொன்னால் நம்ம எதை கேட்குறோமோ அதை வந்து பின்பற்றதில்லை, படிக்கிறதெல்லாம் பின்பற்றதில்லை. சின்ன வயசுல என்ன படிச்சிருக்கோம், ஆரஞ்சு வருமா, ஆலோசனம் படித்தோமா, ஆலோசனம் படித்தோம், எது படித்தோம், மார்க்கம் வந்து படித்தோம், ஃபாலோ பண்ணுறது படிக்கலை, எதுவுமே நம்ம பின்பற்றலை. அதான் கேட்டதெல்லாம் பழுதேன்னார். வீணா பழுதுன்னா வீணாச்சுன்னு அர்த்தம். கட்டதெல்லாம் பொய்யன்னார். என்ன அர்த்தம் பொய்யன்னா, என்ன படி படித்தாலும் நம்ம வாகிறது இல்லை பாருங்கள். படிப்பில் வந்து ரெண்டு இருக்குங்க, சாகக்கல்வின்னு ஒன்று இருக்குது, சித்துப்பாளின்னு ஒன்று இருக்குது. நம்ம படிப்பு படிப்பெல்லாம் டாக்டர் படித்தாலும் சரி, இன்ஜினியர் படித்தாலும் சரி, லாபம் எல்லாம் வந்து லாபம் உடம்பெல்லாம் போயிடும், உடம்போட போயிடும் அது. ஆனால் அவையார் சொன்னால் பாருங்கள், சாகக்கல்வின்னு ஒன்று இருக்குது. அவையார் சொன்னார், அதே மாதிரி அவர்களாக சொன்னார், சாகக்கல்வியே கல்வி அப்படின்னு. சாகல்னா நம்மளை வாழ்க்கை கல்வி தான் சாக கல்வி. அந்த கல்வி நம்ம படிக்கலை, மற்ற கல்வியெல்லாம் பொய்யான கல்வி போயிடும், சாக கல்வி போகாது. அதான் ஜீவன் படித்தா அந்த படி ஜீவனோடு தொடர்ந்து வரும். எல்லாம் ஜென்மத்தில் வரலாறு படிக்கலை, எந்த பள்ளியத்தில் படிக்கலை, ஆச்சார கலை வரலாறுக்கு ஞானம் எப்படி இருந்தவருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ஜீவனுடைய ஞானம் கூட வந்துடுத்து. இப்போ திருமலை வரலாறு படித்தா தெரியும் அவங்களுக்கு, திருமலை திருமலை மூலம் இடையம் தான் வரலாறு வந்து. அந்த ஞானி வந்து தன் உயிரை வந்து இடம் உட புகுந்தனால திருமலை வந்து பாட்டது இல்லை, திருமலர் பேர் இருக்குது, மூலம் தான் இடையன் பேர் தான். அதனால் அந்த ஜீவனானது அருள் வந்ததுன்னா அதாவது சகாத கல்வி. நாம் அந்த கல்வி படிக்கல. அதாவது சாகல் கல்வி பார்த்தீங்கன்னா மூணு பாகம் இருக்கேன், சாகத்தலை, வேகக்கால், பாப்பரர். அதாவது சாகத்தலை முதல் எழுத்து சா, வேகல முதல் எழுத்து வே, நல்லா போக வரல போ, அதாவது சேர்த்தேன்னா சாகை பண்ணு வரும், அதான் சகாத கல்வி. அது அந்த கல்வி படிக்கலையே, படித்த படிப்பெல்லாம் உடம்போடு போயிருமே அப்படிங்கிற விளையாட. அதான் கட்டதெல்லாம் பொய்யே, அப்புறம் ஒன்றதெல்லாம் மலமே, ஒன்றை அடுத்து கழித்ததெல்லாம் பொய்யேன்னார். கழித்தெல்லாம் வேணும், கழித்தெல்லாம் வேணும். என்ன தெரியும், நம்ம என்ன சந்தோஷப்படுறோம், வீடு கட்டுறோம், அன்றைய தினம் சந்தோஷமாக இருக்குது, பெருமைப்படுறோம். ஆனால் அந்த கடன் அடைக்கிற போது வருத்தப்படுறோம், விருந்து போகிறோம், நல்லா சாப்பிட்றோம், அன்றைய சந்தோஷமாக இருக்குது, வயிற்கட்டு வரும்போது படத்தனமாக சாப்பிட வருத்திக்கிறோம். என்னென்ன சந்தோஷப்படுறோமோ அந்த சந்தோஷமெல்லாம் நிலையானதில்லை, அப்புறம் வேணாம் போயிடுது. அந்த கடனை வேணும், கடத்தில் வேணும்னார். உண்டதெல்லாம் மலமேனார். நம்ம என்ன சாப்பிட்டாலும் எல்லாம் மலமாக தானே போகுது, இருக்குது இல்லையே, உண்டதெல்லாம் மலமேனார். உட்கொண்டதெல்லாம் குறையங்கிறார். அதை கொண்ட குறையன்னா யாருக்கும் மனநிறைவு கிடையாது. வாழும்போது நம்ம வந்து திருப்தி வாழலாமா, என்ன பணம் இருக்கோ, என்ன சம்பாதிச்சு வருதோ, போன நினைக்கிறோமா, உட்கொண்டதெல்லாம் குறை தான். யாராவது போய் ஐயா எப்படிமா இருக்கேன்னு கேட்குறோம், என்ன சொல்கிறாங்க, நான் சந்தோஷம்னு சொல்லதில்லை, ஏதோ இருக்கிறேன், நாள் வரல அப்படிதான் சொல்கிறாங்க, சந்தோஷம் சொல்லதில்லை. நம்ம வந்து கேட்டோடனே நானும் எனக்கு என்ன குறை, நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல யாரும் சொல்லதில்லை. காரணம் என்ன, மனசில் குறை இருக்குது, நிறைய எல்லோருக்கும் மனசில் குறை இருக்குது, ஏதோ ஒரு குறை இருக்குது. ஒரு தொண்டெல்லாம் குறையன்னார். இந்த மாதிரி தான் வாழ்ந்து நம்ம எப்படி வாழணும்னு சொல்கிறார். என்னென்ன கண்டதெல்லாம் அனுத்தியமே, நம்ம பார்த்தெல்லாம் அனுத்தியம், கெட்டதெல்லாம் பழுது, கட்டதெல்லாம் பொய், கழித்தெல்லாம் வீணு, கொண்டதெல்லாம் மலம், கொண்டதெல்லாம் குறையே. உலகிலேயே இதுவரையும் உண்மை அறிந்த வரைக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கலையே. நீங்கள் விண்ட நாள் இது சொல்லி என்ன பிரயோகணும், இனிமேலாவது சமர சன்மார சங்கத்தை மேல்நிலை கடைப்பிடித்து இரண்டு நன்கு உணர்ந்து சித்தமரத்தில் வாங்க அடையலாம், இருந்தால் லாபம்னா இரவு வரம்பெறலாம்ங்கிறார். சமரத்தை வந்தால் இரவாது வரம்பெறலாம், இன்பம் பெறலாமே அப்படின்னு எழுதுறார். அதனால் நம்ம வந்து இந்த சமரத்தை வந்தோம்னா மனம் ஜெயிக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாண்டை சொல்கிறார், நான் உங்களுக்காகத்தான்டா சொல்கிறேன், உங்களை நோக்கி தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க, குறித்திருக்கின்றேன், ஆனால் நீ என்ன பண்ணுறீங்க, வரமாட்டேங்கிறீங்க, என் பார்த்து கேட்க மாட்டேங்க. நீங்கள் கோணும் மனக்குரங்காலே நான்கு வலகியல், அதாவது கோணும் மனக்குரங்கினாலன்னா மனம் வந்து அங்கே என்னது போகணும் அப்படின்னு கேள்விதான். அங்கே போனாக்கா அவன் என்ன கேட்பானோ அப்படின்னு நினைக்கிதான் மனசு. அவர் சொல்கிறார், எனக்கு யாரை வந்து எதுவும் தரவாண்டாம்,
உங்களால் ஆகுது ஒன்றும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குறித்துறையும் எனக்கு கேண்மீன் இங்கே வம்மீன் நான் சொல்ல உங்களுக்கு உள்ளாக சொன்னேன், இதை கேளுங்க இங்கே வாங்க. கோணும் மன குரங்காலே, உங்கள் மனம் வந்து அங்கேயும் போகணும் இங்கே இருந்தால் போகாதான்னு சொல்லி சொல்லும். ஆனால் நானும் இந்த வரது வைக்கப்படுறீங்களா உலகீர் வெறுத்தம்மால் ஒருமே, அதான் உங்களால் எனக்கு ஒரு பலன் வேண்டியதில்லை. நான் சொல்ல கேளுங்க நீ வாங்க, உங்களால் எனக்கு எந்தவும் வேண்டாம், உம்மால் ஒரு பேரும் வேண்டுகிறேன். நான் சொல்கிறது மெய்யுரையே புயலை நினைக்காது, நான் சொல்ல மெய்யை உண்மை சொல்கிறேன் புயலை நினைக்காதீங்க, என் மெய்யுரையை புயலாவில் நினையாது. என்ன சொல்கிறாங்க, பொறுத்த மதம் சகனம் பொய் பொய்யே, எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் நான் எழுந்தாலே தவிர உண்மை இல்லை, எல்லாம் பொய் பொய்யே, அதில் போகாதான் அதில் புகுந்துடாதீங்கிறார். அப்புறம் வந்து ஒரு குருவை கொண்டு அந்த பொருள் மத்தியில் அந்த ஒரு கவாலன்றது பாருங்க, சின்ன ஹோல் இருக்குது, கதவு திறந்து எங்கே கோயிலெலாம் கதை திறந்தாங்க இல்லையா, புருவ மத்தியில் நம்ம தலையில் புருவ மத்தியில் ஒரு கதவு இருக்குது, அந்த கதவை திறந்து போ திறந்துக்கிட்டு உள்ளே போய் தாமண்ணுங்கிறார். முஞ்சலாம் பண்ணினாங்க மூலாதாரத்தில் வர சொன்னாங்க, மூலாதார கலை மேலே வந்து பழைய முன்னாடி சொல்லியிருக்காங்க, அவையார் பாடியிருக்கிறார், ஆனால் சுத்து வழி மலாலாம் அடைய முடியாதுங்கிற வள்ளலார். கழுத்து கீழே தான் ஞான கர்மேந்திரியங்கள், கழுத்து மேலே ஞானேந்திரியங்கள், தலை மேலே தான் அனுபவம்லாம் இருக்கேன். அதனால் வள்ளார் வழியில் வந்த போது நம்ம என்னன்னா நம்ம நாலு சீனம் கட்டாயமாக இந்த உடம்பை காப்பாற்றணும், சித்துவார பெரியவன் இல்லை நம்ம எப்படி காப்பாற்றணும்னு சொன்னால் நாலு வழி வள்ளாரத்து நாலு வழியாக வரணும், வந்துட்டோம்னா நம்ம அடைய முடியும். அதாவது தாங்கிறது ஒரு குரு நம்பி புரிய மத்தியில் அந்த கதை திறந்துட்டு தாமண்ணோம்னா முதல் என்னாகும், நீச்சல் வந்து அதான் கொஞ்சம் நாதம் கேட்கும் காதில், அது வருஷப்படுத்த பெருமாள் தாத்தா வந்து வருஷப்படுத்தி சொல்லுவார் வேறாலும் சொல்லலை. அப்படியே முதல்ல குருக்கிட்ட வாங்கிக்கங்க, புரிய மத்தியில் ஒரு அசைவு தெரியும் அதை நாட்ட வைங்க, மனசை அங்கே நிறுத்துங்க, வேறு எதுவும் சில மனசு நிறுத்த நிறுத்துங்க, நிறுத்தினா இதனால் நாதம் கேட்கும் காதில் சவுண்டில் நாதம் கேட்கும், அது இப்படியே கவனிச்சுட்டே இருங்க, நான் வந்து பன்னெண்டாவதமாக விளையாடிய பத்து விதமான சவுண்டு கேட்கும் அப்படியே கேட்டதுன்னா அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒளி தெரியும், பேரொழி தெரியும், பேரொழிக்குள்ளே பொன்னொழி தெரியும், உள்ளே உள்ளொளி தெரியும், இதுதான் இறைவன். கடவுளுங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே தவத்தில் ஒளி தான், உள்ளொளி தான் கடவுள், அதான் கடவுள்னு பேர் அவனுக்கு. இந்த ஒளியை பார்க்காம வெளியில் புறத்தில் அவனால் பார்க்க முடியாது, உள்ளே தான் பார்க்க முடியும். இந்த வளர சொல்லுறதுனா உள்ளே பாருங்கள், உள்ளு தான் உடம்பில் கலக்கும், உள்ளு உடம்பு கலந்து இந்த உடம்பு வந்து ஞானவேமம் மாறினா உடம்பு அழியாது. அதனால் வள்ளலாரத்தில் வாழ்க்கை வழி என்னென்ன பலர் விளக்கம் என்னென்ன, ஞானசிரி 27 பாடலையும் 28 பாடல் இருக்குது, 28 பாடலையும் படித்து அதில் என்ன சொல்லியிருக்கிறோம், என்ன சொல்லியிருக்காங்க, அதில் நாம் எப்படி வாழணும் அப்படியே புரிய சொல்லியிருக்கிறாங்க. என்ன குறை இருக்கு போகிறாங்க சொல்லியிருக்காங்க, குறையெல்லாம் நீக்கிட்டு நம்ம புனிதமாக மாறினா போகிறோம். இப்போ வீட்டு வாடகை என்ன பண்ணுறோம், வீடு காலியாக இருந்தால் டொய்லெட் போட போகிறோம் போட்டு வரலான்னு சொல்லி, இப்போ இடம் வந்து நம்ம உள்ளே வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும், உள்ள மனசில் நிறைய குப்பைலாம் வச்சுக்கிறோம், தீய கணம் குறை இதெல்லாம் எடுத்துகிட்டு மனசு சுத்தமாகினோம்னா ஆண்டை வந்துடும். அது பக்தி முக்கியம், அது பெருமாஞ்சின போது பக்தியால் என்ன பண்ணுன்னா பயபக்தின்னு சொன்னால் பாருங்கள், ஆண்டவர் பக்தி பண்ணுற ஆண்டவன் இருக்கிறாங்கிற நல்ல நினைப்பு இருந்தால், அவனவளை பார்த்துட்டே இருந்தால் நினைப்பு இருந்தால் நம்ம வந்து தப்பு செய்ய முடியாது. நம்ம வள்ளலார் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து உங்களை இங்கே இருந்த இடத்துல என்னால் பார்க்க முடியும், உங்கள் பேச்சு கேட்க முடியும் அப்படிங்கிறார். அப்போ நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார், சம்மாரிகளுக்காவது அவ்வளோ இருக்கணும், உள்ள நம்மளை பார்க்குறாருங்கிற உள்ள இருந்தால் நாம் தப்பு செய்ய மாட்டோம். தப்பு செய்யாமல் ஒரு பிள்ளையாக இருக்கணும், அவருடைய மகனாக மாறணும். இப்போ ஆண்டவன் அப்படின்னா சொல்கிறாங்க, மாதிரி இருந்தால் அருள் கிடைக்கிறாங்கிற ஆண்டவர் வேலை என்ன, எல்லாருக்கும் படி அளக்கிறது சாப்பிட போடுறது. உள்ளார் சொல்கிறாங்க நீ அன்னதானம் பண்ணுங்கிறார், முக்கியம் முதல்ல அன்னதானம் பண்ணுங்கிறார். அன்னதானம் பண்ணுறது இருக்கு, அருள் யாருக்குன்னா ஆதரட்டு ஏழைகள் ஆனாத பிள்ளைகளாக இருக்கு இல்லையா, அவ்வளோதான் அன்னதானம் பண்ணணும். ஆனாத பிள்ளைகளுக்கு வயசானவங்கள் வந்து பிள்ளைகளாக காப்பாற்ற விட்டுறா பாருங்க, வயது முடிந்தவர்கள் அவங்கள வந்து காப்பாற்ற விட்றாங்க இல்லையா, அவங்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏழைகளுக்கு அவங்கள வந்து ஒன்று முதல்ல உணவு கொடுத்து அவங்கள காப்பாற்றுங்க. காப்பாற்று என்ன ஆகுதுன்னா ஆண்டவன் என்ன நினைக்கிறான், எல்லோரும் படியாடுறான் அவன், அவன் 10 வேலை சாப்பாடு போட்டோம்னா இந்த வேலை அவனுக்கு குறையுது இல்லையா, அவனோட வேலை படியாடுக்கிறது நம்ம அந்த வேலை செய்யும்போது அவன் சந்தோஷப்படுறான், நம்ம பிள்ளை வந்து இந்த மாதிரி சேரான் சொல்லி அருள் கிடைப்பாங்கிறார். அவனோட அருள் ஆண்டவர் சந்தோஷப்படுறது இதனால் தான். இப்போது அவன் இவ்வளோ பூஜை பண்ணுறோம், தங்க தேர் எடுக்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம், இதெல்லாம் ஆண்டவன் சந்தோஷப்படுவானா அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறார். இப்போ சந்தோஷப்படுவான்னு சொன்னால் என்ன எதிர்பார்க்குறான் மாட்டேன்னு சொன்னால் ஏக்கம் ஒரு புலி வந்து ஆட்லெட் சாப்பிடும்பொழுது அந்த ஆடு பண்ணுற வேலை புரிய தெரியாது, போனால் எலி பிடிக்கும் போது எலி பண்ணுற வேலை புரிய தெரியாது, ஆனால் நாம் வந்து கோழி அறுக்கும் போதோ ஆடு அறுக்கும் போதோ பண்ணுற வேலை நம்ம பார்க்குறோம், இப்போ அந்த துன்பம் நமக்கு தெரியுது.
ஆனால் என்ன பண்ணுறாங்க, மனுஷனுக்கு மாத்திரம்தான் பல ஜீவன்கள் துன்பப்படுறத உணரக்கூடிய அறிவை மனுஷன் ஆண்டான், மனுஷன் கொடுத்துருக்காங்க. வேறு யாருக்கும் அந்த அறிவு கொடுக்கல. நமக்கு அந்த ஏன் கொடுத்தான்னு சொன்னால், நம்ம அவன்கிட்ட நம்மகிட்ட அவன் வந்து இறக்கத்தை எதிர்பார்க்குறான். பல பல துன்பத்தை நீக்கிற இறக்கத்தை எதிர்பார்க்குறான். ஆனால் நம்ம இறக்கம் காட்டும் பொழுது அவன் என்ன எதிர்பார்க்குறானோ அந்த நம்ம செய்யறதுனாலே அவன் சந்தோஷப்பட்டு அவன் அறிவு கொடுப்பான். இதுதான் உள்ள கருத்து. திரண்ட கருத்து என்னென்ன, முக்கியமான கருத்து என்னென்ன, ஜீவாண்யம் பண்ணனா ஒருவர் கருணை காட்டினால் இறக்கத்தால் வாழ்ந்தால் அருளை பெறலாம். இறக்கம் இல்லாதவங்க செய்கிற பூஜையை அண்ணன் ஏற்றுக்கிறதில்லை. இதான் முதல் ஸ்டெப் சம்மாரத்தில். ரெண்டாவது வந்து பக்தி. பக்திங்கிறது என்னென்ன, வல்லாமே சொல்கிறாரு, நான் துணையாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். துன்பத்தை நீக்கிற அறிவு உத்தரவு எனக்கு ஆண்டை கொடுத்தான்னு சொல்கிறார். நம்ம துன்பத்தை நீக்கிற உத்தரவு அவர் வல்லாருக்கு இருக்குது, ரெண்டு ஆற்றல் இருக்குது, சக்தி ஆண்டை கொடுத்துருக்குறான். அதனால் அவரை வணங்கினோமானால் துன்பம்லாம் போகும். அவர் ஏன் வணங்கினா, அவர் மனுஷன்தானே நினச்சவனா ஏமாந்து போயிடுவோம். அவர் வந்து இறைவனே வந்து அவர் உடம்புல கலந்து நான் வேறு இருந்து வேறு இல்லைங்கிறார். அல்பா பாடல் பூராவுமே எல்லா பாடலும் படிக்கிறோம். ஏன்னா என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு வார்த்தையெல்லாம் நாயன் தன் வார்த்தையை நம்பி வந்தவங்கிறார். என் வார்த்தை இல்லை இதெல்லாம் தன் ஆண்டவர் வார்த்தைன்னு சொன்னார். அல்பா பூராவும் ஆண்டவர் வார்த்தை. திருவாசகத்தை வந்து மணிவாசம் சொன்னார் ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆண்டவன் சொல்லி வளர எழுதினது. அல்பா பூராவும் ஆண்டவர் வார்த்தைகள் அதான் சொன்னார். நான் வார்த்தை நாயன் தன் வார்த்தைன்னு சொன்னார் இல்லையா, நம்பி வேணும்னார். ஆனால் அல்பா படித்தவனா ஆண்டவர் வார்த்தை அதில் என்ன சொல்லுங்கள், ஒவ்வொரு பாட்டு எடுத்துகிட்டு படித்தவனா பக்தி வரும், ஒழுக்கம் வரும், தயவு வரும். தவன்லாம் என்ன வரும், பூரா எழுதியிருக்க வளர என்னென்ன அனுபவம் எழுதியிருக்கார். நான் வந்து கொடுக்குற அளவுக்கு இந்த அனுபவத்தை அடைய முயற்சி பண்ணி பண்ணவனா இந்த உடம்பு நம்ம உடம்பு மாற்றம் ஏற்படும், மிச்சமாக இருக்கலாம், எந்த நோயும் வராதுங்க. அந்த கடைசாலை சாப்பிட்றது முக்கியம், அது விட்டக்கூடாது. அதனால் அவர் சொன்னவன் நடந்தமானால் எல்லாத்தையும் எந்த தவிர்த்து உள்ள மரணம் ஜெயிக்கிறான் வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அற்ப பாட போகலாம், எல்லா எந்த பாடம் எடுத்தாலும் திருப்பி திருப்பி விளையாடுதான் சொல்கிறேன். எல்லா பாடலும் தான் இருக்கும், அதாவது இறக்கமும் தவமும் சேர்ந்து சேர்ந்துவோம். ரெண்டு ரெண்டு கண் மாதிரி பண்ண எழுதிக்கிறாங்க. ஒரு கண் வந்து ஜீவான தயவு, இன்னொரு கண் வந்து தவம். தவம்னாலும் உடம்பு மாற்ற முடியாது, ஜீவான இல்லைனாலும் மாற்ற முடியாது, வெறும் தவம் பிரயோஜனம் இல்லை. அதனால் உங்களுடைய பக்தி, ஒழுக்கம், தயவு, தவம் இது நாளும் முழுமையாக அடைஞ்சால் நாம் அடையலாம். இவர் ஏன் ஏன் அடையில கேட்டுருந்ததாக பிரயோஜனம் இல்லை, ஏன் அடையலைனா யார்ட்டையும் இந்த நாளும் முழுமையாக இல்லை. அதனால் கேட்குறேன், நம்ம முழுமையாக அடைஞ்சோம்னா நம்மளால் அடைய முடியும். அதனால் நம்ம இந்த எடுத்துருவோம், அற்பம் நிறைய படிப்போம். வளர்ந்து சொன்னாங்க, நாம் வந்து இப்போ ரெண்டு இருக்கேன், வேதாந்தம் வந்து இறை எல்லாத்தையும் இறைவன் இருக்கிறான்னு சொல்லுது, சித்தாந்தம் சொல்லுது இறைவன் வேறு உயிர் வேறு அப்படிங்கிறது. நாம் நாம் வேறு தான், இறைவன் வேறு தான் இப்போ. அப்படி துவைதம்னு சொல்லுது, இதை துவைதமாக இருந்து என் பிறந்த வழிபாடு செஞ்சு வழிபாட்டு முறை அப்புறம் தவம் செஞ்சு என் உள்ள அடைஞ்சோம்னா நாமே இறைவன் வரோம், அத்வைதமாகிடுறோம். அந்த இரண்டாட்டு நிலைக்கு வர்றது அப்படி தான் போகும். போகும்போது நமக்கு மரணம்லாம் வராது, உடம்பு வந்து அப்படி இருக்கும். இந்த நிலை தான் வரலாறு காட்டணில்லை, அவர் அப்படி தான் இல்லை வந்துக்கலாம். நம்ம வந்து நல்லா இருக்கிறது வந்து நம்ம நம்பணும். எப்படி நம்ப முடியும்னா, நம்ம வாழ்க்கை அனுபவம் ஏற்படும். மரணம் வந்து எதனால் வருதோ, யார் யாரும் வரம் கேட்டாங்க, ஆனால் வளர்ந்த வரம் கேட்டது தெரியுங்களா, காற்றாலே, பொய்யாலே, காணமதனாலே, கனலாலே, பொன்னலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலை கருவியாலே, கோளாலே, பிணியாலே, கொலை பல ஏற்றும் கொள்ளும் செனலாலே, வேற்றாலே, எஞ்ஞாண்டும் அழியாத விலங்கு மெய்யடிக்க வேண்டும் என்று விரைந்து அடித்தான் எனக்கு. எதனாலையும் அழியாத உடம்பு வேணும்னு கேட்டேன், அவன் கொடுத்துனான் அப்படிங்கிறார். இந்த நிலையை வந்து அவர் அடைஞ்சனால ஒன்று இருக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறாரு, நாம் இப்போ மனுஷனாக இருக்கிறோம், நம்ம ஆண்டவன் அடை, என்னுடைய நிலை இது, ஆண்டவன் சொன்னானா நீ என்ன அடைஞ்சானா உன்னால இது ரெண்டும் ஒன்று இல்லைங்கிறார். இறை நம்ம அடைஞ்சோம்னா நாமளே இறைவன், என்ன நாம அந்த நானே தானேன்னு பரபாட்டில் பாடுறார். என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு தைரியம் இருக்கு, உடம்பு எல்லாரும் வந்து ஒல்லியாக இருந்தால் கூட அவர் உள்ள ஒளியாக இருந்தது. என்ன சொல்கிறாங்க, படமாட்டேன் தேர்தல் படமாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், உண்பதான் துணையை பிடித்தேன், விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர், மே மின்மான விளம்பினேன் உண்மடியன் கடமாட்டேன், பிறமொழி கேட்டுட மாட்டேன், நம்ம தமிழ் மின்மான விடமாட்டேன் உள்ளத்தே நான் சாக மாட்டேன், அதில் நான் தான் நானேனே. அவர் உள்ள உறுதியான உள்ளம், நாலு சவடி காலம் மாலை யாக்கு பற்றேன்னு அப்படின்னு பாடுறார். கடைசியாக அவர் கேள்வி கேட்குறார், நோவாத நோன்பு நினைப்போம் நோற்றோரும், நோவாத நோன்பு நினைப்போம் நோற்றோரும், எஞ்சான்றும் சாவாரம் நினைப்போர் சார்ந்தோரும், தேவா உன் பேரல் என்பவரை பெற்றோரும் ஜீவல் யாவலர். என்னை போல் நோன்பு கூட்டவங்க, இளைஞர் சாவாரம் என்னப்போ அடைஞ்சவங்க, அருள் என்னப்போ அடைஞ்சவங்க, இந்த உலகத்தில் யாருக்கான வாழ்ந்தவர் கேட்குற அளவுக்கு பிள்ளைகள் வந்து அவ்வளோ உறுதியாக இருந்தார்கள். பிறப்புங்கிறது ஒன்று பாருங்கள், யாராவது ஒன்று சொல்லி வளர, யாராக இருந்தாலும் இறந்து போனால் தேவை செஞ்ச வினைக்கு ஏற்பாடு பிறகுதான் வரும். அதனால் சாமல் இருக்கணும்
அப்போ தான் பிறவியை தடுக்க முடியும். அடுத்த வரை என்ன வரும் அதுவும் சொல்ல முடியாது. மனசால் பாஞ்சு அடுத்த வரை சண்டால் பிறவி, வாக்கால் பாஞ்சு அடுத்த வரை மிருகமாக பிறப்போம், தேகத்தால் பாஞ்சு அடுத்த மரமாக பிறப்போம். அதனால் அடுத்த வரை என்ன வரும்னு நமக்கு தெரியாது. அடுத்த வரை இப்போ இந்த பிறவிலேயே உடம்பை காப்பாற்ற முயற்சி தான் சம்பாத முயற்சி பிள்ளார் காட்டுற வழி, அந்த வழி தான் பிள்ளார் காட்ட வழியை நம்ம இன்னும் சீக்கிரம் முடிக்கிறதுனால வேகமாக முடிச்சிருக்கிறேன். அவர் வழியும் அற்பாக படித்து கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்க, பாட்டு இருக்கிறாங்க, ஒரு பாட்டை மெதானமாக படித்து கருத்தை புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நடந்தோமானால் நிச்சயமாக பெற்ற பேர் நம்மளால் அடைய முடியும், நம்மளால் மரணம் ஜெயிக்க முடியும். அது அது வேறு வேறு சுத்தம் இருக்கேன். எதாக இருந்தாலும் இப்போ வந்து உயிர் போச்சுன்னா எல்லாம் போயிடும், அதோட திரும்ப கொஞ்சம் முடிஞ்சு போச்சு கதை பேர் இறங்க அடுத்து பணம் தான் சொல்லுவாங்க. அதனால் உயிர் போக வழி தான் வடலாறு குற்ற வழி, மரணம் இல்லாத வழி, உயிர் போக வழி தான் வடலாறு காட்டுறாங்க. அந்த வழியை நாம் அடையணும், மரணத்தை ஜெயிக்கணும், வினைக்கு இருக்கணும். அவருடைய வழி அற்பால் இருக்குது. தயவு செஞ்சு வள்ளாரை புரிந்து கொள்ளுங்கள், அற்பாக படியுங்க, தன்னுடைய நடங்க, நடந்து அருள் நல்லா அருள் பெற்று இன்று வாழ்ந்து பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வந்தாலும்.